சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் பாடல்கள் மற்றும் காட்சிகளை கண்டுகளிக்க தமிழ் மூவிப்ளெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் के लिए அல்ட்ரா சேனல்ஸ் को சப்ஸ்கிரைப் करें और பெல் ஐகான் को பிரஸ் करें. என்ன சார், குற்றாலத்துக்கு வந்து இன்னையோட 10 நாள் ஆச்சு. இந்த வாட்டி நல்ல சீசன்டா. சீசனுக்கா சார் வந்தோம், நாவல் எழுதுறதுக்காக வந்தோம். இருக்கட்டும் இருக்கட்டும், முதல்ல என்ஜாய் பண்ணுவோம். என்ன இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது. தினமும் பிள்ளையார் சொல்லி போடுறதோட சரி, இங்க பாருங்க டைரி பூரா பிள்ளையார் சொல்லியா தான் இருக்கு. டேய் பண்ணிரு, முதல்ல அருவியில குளிப்போம் வாடா. ஐயோயோ, நான் கலப்படம் இல்லாத மெட்ராஸ் வாசி, நல்ல தண்ணியில குளிச்சா எனக்கு ஜுரம் வந்துடும். மெட்ராஸ் தண்ணி தான் ஒத்துக்கும். ஆஹா சார், உங்களுக்கு கதை வர மாட்டேங்குது, ஆனா எனக்கு கவிதை வருதே. என்ன கவிதை? புது கவிதை சொல்லு. ஆயிரம் சுத்தியடி அத்தனையும் தலையிலடி, குளித்தால் வலிக்குதடி, குற்றால அருவியடி. சாபாஷ் சார். சார் சார், சட்டுப்புட்டு நாவலுக்கு புதுசா ஐடியா புடிங்க சார், பிளீஸ் சார். புது மாதிரியா ஒரு கேரக்டர் கிடைச்சிட்டா போதும்டா, பிச்சிட மாட்டேன் நாவல. யோ இரியா, இந்த அடி அடிக்கிற இவனே ஒரு கேரக்டர் பம்பு. போட்டுக்கவா பிள்ளையார் சொல்லி. சார் சார், பசிக்குது, வாங்க சார் போலாம். நின்னுகிட்டு இருக்க கல்ல பாத்துட்டு நின்னுகிட்டே இருக்கீங்களே. டேய், இந்த கல்லு கூட ஒரு கேரக்டர்டா, தெரியல. கேரக்டர் கிடைச்சா கதை வந்துடும். நீங்க எதை பார்த்தாலும் கேரக்டர். நீங்க நேத்து ஒரு குரங்க பார்த்து கேரக்டருங்கிறீங்க. சச்சே, விவரம் புரியாதவனா இருக்கே. சிறந்த கதைகள் எடுத்துக்க, அதுல ஒரு கேரக்டர் இருக்கும். அது மனுஷங்களா தான் இருக்கணுங்கிறது இல்ல. ஹெமிங்வேயோட ஓல்ட் மேன் அண்ட் தி சீ எடுத்துக்க, அதுல கடல் ஒரு கேரக்டர். ஓகே, ரிட்விக் அட்டாக் படம் அஜான்ட்ரிக் பாத்திருக்கியா, அதுல டாக்ஸி ஒரு கேரக்டர். ஓகே, நம்ம ஊர் மகாபாரதத்தை எடுத்துக்க, அதுல யுத்தம் ஒரு கேரக்டர். ஓகே, கல்லுக்கு ஒரு கேரக்டர் இருக்கிறதுனால தான் இந்திரா காந்தி சமாதியில ஒரு ராக் வச்சிருக்காங்க. சோ ராக்குக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. ஓகே ஓகே ஓகே, அத்தனைக்கும் ஒரே ஓகே. பிள்ளையார் சொல்லி போட்டுக்கவா. குத்துக்கல்லாட்ட ஏண்டா நிக்கிறேன்னு பள்ளிக்கூடத்துல வாத்தியார் திட்டுவாரே, அது எப்படின்னு இப்ப புரியுது. டேய் பண்ணிரு, என்ன ஒரு போட்டோ எடு. பாஸ் குத்துக்கல்லாட்ட நிக்காதீங்க, ஃபேஸ்ல நல்ல எக்ஸ்பிரஷன் கொடுங்க. ஆமா, இவ்வளவு தூரத்துல இருந்து போட்டோவில ஒரு மண்ணும் தெரிய போறது இல்ல. ஆஹா, புத்தனை போல் ஒரு சித்தனை போல் நிற்கும் குத்துக்கல், இது ஒத்தைக்கல். Mm-hmm.
சார், குத்துக்கள் உண்மையிலேயே ஒரு கேரக்டர் தான் சார். ஐயோ, வயலின் வாசிக்குது சார். இது ஒரு மியூசிக்கல் கல். சபாஷ், நீங்க வயலின் வித்வானா? இல்ல, நான் ஒரு இன்ஜினியர். விக்ரம் இண்டஸ்ட்ரீஸ்ல குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர். இன்ஜினியரா? அது எப்படி வயலினை இவ்வளவு குவாலிட்டியோட வாசிக்கிறீங்க? ஆச்சரியமா இருக்க. பிள்ளையார் சொல்லி போட்டுக்கவா? வயலின் வாசிக்கிறது எனக்கு பொழுதுபோக்கு. பிராக்டிஸ் பண்றதுக்கு நான் இங்க வந்துருவேன். இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கும். உங்க பேரு? சுகுமார். நீங்க? நான் ஒரு எழுத்தாளன். வாங்களேன், என் குவார்டர்ஸ்க்கு போலாம். என்ன சார் இது? உங்க குவார்டர்ஸ்க்கு போறோமா இல்ல காட்டுக்கு போறோமா? காட்டுக்கு நடுவுல தான் சார் என் குவார்டர்ஸ் இருக்கு. பியூட்டிஃபுல் சார். அடடா, என்ன இடம் சார் இது? இங்க வந்து குவார்டர்ஸ் கட்டணும்னு ஐடியா வந்திருக்கு பாருங்க சார். வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் தான் சார். சாரி பிரதர், கட்டினது நம்மூர்காரன் தான். ஓஹோ, நம்மூர் வெள்ளக்காரனா? வாங்க சார், உள்ள போலாம். அடாடாடாடாடா, இதுதான்டா லொகேஷன். உட்காருங்க. தேங்க்ஸ். என்ன சார், வெளியே பார்க்க கொட்டை பார்க்க மாதிரி இருக்கு, உள்ள வந்து பார்த்தா கோட்டை மாதிரி இருக்கு. இவ்வளவு பெரிய வீட்டில் நீங்க தனியா வரீங்க? இல்ல, துணையோட தான் இருக்கேன். துணையா? இதோ இதோ உங்க வைஃப். பாத்திரம் எல்லாம் இருக்க, நலபாகம் கூட நீங்க தானே? எப்பவும் முடியறது இல்ல, பால் அடுப்புல வச்சுட்டு ஷேவ் பண்ணிக்கலாம்னு போவேன். வந்து பார்த்தா ரெண்டு தக்காளி பழம் வேணும்னா கூட 2 கிலோமீட்டர் காட்டை தாண்டி போனாதான் கிடைக்கும். உங்க ஷேவ் பண்ணாத முகத்தையும் தனியா மலையில உட்காந்துக்கிட்டு வயலின் வாசிக்கிறதையும் பார்த்துட்டு இது ஏதோ காதல் தோல்வி கேஸில் நினைச்சிட்டேன். இவ்வளவு வசதியா இருக்கிற உங்களை சும்மா பேச்சுலரா விட்டு வைக்க மாட்டாங்களே, தலையில கட்டிடுவாங்களே. என் அத்தை பொண்ணு ஒருத்தி லக்னோல படிச்சுக்கிட்டு இருக்கா? லக்னோ? அவதான் என் தலையிலன்னு எங்க அப்பா எழுதி வச்சுட்டாரு. என்ன சார், ஏகப்பட்ட பெட்ரூம் இருக்குது, 2-3 கல்யாணம் பண்ணிக்கலாம் போல இருக்கு. ஐயோ, யார் சார் இவரு? நானா? இடுப்பிலே விழி நொடிப்பிலே இதழ் வெடிப்பிலே பின்னல் முடிப்பிலே இதய துடிப்பிலே கோட்டை விட்டேன் படிப்பிலே. நான் ஒரு மாஜி ஸ்டூடெண்ட், பட் இப்போ ஒரு எழுத்தாளன். இவர் என்னுடைய அசிஸ்டன்ட். இவர் எனக்காக திங்க் பண்ணி டிக்டேட் பண்ணுவார், நான் எழுதுவேன். ஆனால் எதிர்காலத்தில் ஒரு அருண்சோரி. நீங்க என்ன, நாவல் எழுதுறதுக்கு தான் குத்தால வந்தீங்களா? ஆமா சார். திண்டுல சாஞ்சிக்கிட்டு சேட்டு மாதிரி உட்கார்ந்துருக்கார் சார் அந்த பிள்ளையாரு. இப்படி பிள்ளையார பார்த்ததே இல்லை சார். அவர் தான் எனக்கு காட், கைட் அண்ட் கார்ட். ஓஹோ. ஆமா, நாவலுக்கு என்ன தலைப்பு? ஆண்களின் மறுபக்கம். ஐயா, வீட்டுல யார் இருக்காவ? பசும்பால் வேணுமா? வேண்டாமா, பவுடர் பால் இருக்கே அது போதும். போப்போ. ஐயே, அது என்னத்துக்காவோ, ஒரே கலப்படமா இல்ல இருக்கும். எதுலதாமா கலப்படம் இல்ல? நீ கொண்டாந்துருக்கிற பால்ல கலப்படம் இல்லன்னு எப்படி நம்புறது? சார்வால் என்ன அப்படி சொல்லுதியே, உங்க கண்ணு எதுக்காவே பசுமாட்டை கொண்டாந்து என்னாலும் கறக்கேன். அதை வேற உட்காந்து தினமும் நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கணுமா? ஏய் ஐயா. ஆமா, நான் இங்க புதுசா வந்திருக்கேன். யார் சொன்ன உனக்கு? அதா இருளாவே கிடக்குது வீட்டுல, 10 நாளா விளக்கெரியுது. ராவல புளிமேட்ல இருந்து பாக்கல. சரி, நாளைல இருந்து கறந்து கொடு. சரிங்கய்யா. என்ன சார், இன்னைக்காச்சும் ஏதாவது ஐடியா கிடைச்சதா? தண்ணிக்கு வெளியே தான் ஐடியா கிடைக்கல, உள்ள போய் நல்லா தேடி பாருங்க. ரொம்ப உள்ள போயிராதீங்க, தலைமுடி எல்லாம் கொட்டிர போகுது. ஐயா, சார்வால், சார்வால். என்ன? மாட்டோட வந்திருக்கல, பால் சொம்ப நல்லா பாத்துக்கிடுங்கய்யா. Thank you.
மறந்து கொண்டாந்துட்டல்ல, இங்கனே வெச்சிட்டு போட்டா? ஆ, துட்டு மொத்தமா வாங்கிக்கிறியா? வீடு முட்டும் குப்பையும் குளமா கிடக்குல்ல, துப்புரவா பெருக்கேலி போடட்டா? வீட்டு வேலையும் செய்தே. எவ்வளவு சம்பளம் வேணும்? மலை மாதியா 1000 ரூபாய் கேட்டா கொடுக்கறதுக்கா போறியா? கொடுத்தா வாங்கிப்பியா? ஏ மாட்டாவளா? சரி, நாளையில இருந்து கணக்கு வச்சுக்க. சோறாக தெரியும்ல உனக்கு, ஒரு நாளைக்கு சமைச்சு பாக்குறியா? என்ன செண்பகம், விளக்கேற்றி வைக்க கூடாதா? நான் சொல்லணுமா? செண்பகம் ஐயா, வீட்டுக்கு கிளம்பிட்டியா? வேலை செஞ்சது கூலி வேணாமா? எவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்க? என்ன எக்கச்சக்கமா தாரியல, கூட கொடுத்தா வாங்கிக்க மாட்டாவளாக்கும். நீ வெச்சுக்க போ. ஏன் பாஸ், நாய் குறுக்க போகுது, கற்பனைக்கு சகன தடை இல்லையே, ஓகே தானே? ஓகே ஓகே. சார், அங்கே பார்த்தீங்களா, தனியாக ஒரு குடிசை, இங்கே இருக்குடா கதைங்கிற மாதிரி அதையும் ஒரு கேரக்டர்ம்பீங்களே. பின்ன என்ன சார் இப்படியே சொல்லிகிட்டு இருப்பீங்க? உங்ககிட்ட வந்து அசிஸ்டண்டாக சேர்ந்ததுக்கு பிள்ளையார் சொல்லி போட மட்டும்தான் கற்றுட்ருக்கேன், மற்றதெல்லாம் எப்போ கற்றுக்கிறதான்? சார், வானவில் பாருங்கள் சார், வாட் அ பியூட்டிஃபுல் ரெயின்போ. ஆஹா, வண்ணங்கள் கோர்த்த வளைந்த மலரா, வானம் அடித்த வாட்டர் கலரா, அர்ச்சுனன் வில்லனும் கனவு போஸ்டர், ஆண்டவன்தான் இதற்கு டிராயிங் மாஸ்டர். செம்பகம், ஏதுடி மீன் வாங்கினாலா? ஏது காசு? பங்களா ஐயா பால் பணம் கொடுத்தாருல்ல. பாக்கி ரூபாய் எடுறே, பாக்கி ரூபாய் எடுறீங்கிறேன். நான் தர மாட்டேன், நீர்
எல்லாத்தையும் குடிச்சே தீத்துருவியா? அப்பம் கேக்குறேன் இல்ல, எழுறி காச தர மாட்டேன், தர மாட்டேன். குடு. ஐயோ அடிமா செய்த கேக்குறேன் இல்ல. மகா பால வித்து மாட்டை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றா, அப்பன் தான் குடிக்கிறதுக்கு மகளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றான். உங்களுக்கு கேரக்டர் வேணும்னா இவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வாங்க 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 வாங்க. உங்க தனிக்காட்டு ராஜாங்கத்தை ஒண்ணும் கெடுத்துடலையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, வாங்க உட்காருங்க. அப்புறம் நீங்க குத்துக்கல் பக்கம் வரவே இல்லையே. உங்க வயலின் இசையை கேட்கலாம்னு நினைச்சு தினமும் அங்க போய் ஏமாந்துட்டு வருவோம். மலை மேல நீங்க உட்காந்து மலை மாறத வாசிச்சா கேட்க என்னமா இருக்கும் தெரியுமா சார்? உங்க வயலின் இசையை கேட்காம வாடி போனது நாங்க மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற பயிர் பச்சையெல்லாம் கூட வாடி போச்சு. கொஞ்சம் வேலை அதிகம், அதான் ரெகுலரா வர முடியறது இல்ல. பிரம்மச்சாரி கட்டையா இருந்துகிட்டு இந்த நடுக்காட்டுல இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். நடுக்காட்டுல பேச்சுலராகவே இருக்கிறது கஷ்டம் தான். பேச்சுலரா இருந்தா இந்த நடுக்காட்டுல தனியா இருக்கிறது கஷ்டங்கிறேன். ஓ புரியுது, அவர் என்ன சொல்றாருன்னா நடுக்காட்டுல தனியா இருந்துகிட்டு பேச்சுலராகவே இருக்கிறது கஷ்டம் தாங்கிறார். ஐயோ உங்க ஐசன்ட் ஏன் சார் இப்படி குழப்பறாரு? அசிஸ்டன்ட் வச்சுக்கிறதே அதுக்கு தானே. காஃபி சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு ஏன் சார் வீண் சிரமம்? நோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தனி கேட்டா பாவம் உங்களுக்கு எதுக்கு தோந்தரவு? செண்பகம் காபி கொண்டு வா. ஒய்ஃப மாத்திட்டீங்களா? டேய் வயலினாச்சே உங்க ஒய்ஃப். இல்ல சார் இது வேலைக்காரி. உங்க அசிஸ்டன்ட்க்கு அசாத்திய மூளை சார், அப்படியே அருவியில மேல இருந்து புடிச்சு தள்ளி விட்டுறலாம் போல தோணுது. அப்பவாது அருவியில குளிக்கிட்ட சார் இவன் குத்தால வந்ததுக்கு. என்ன குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர் சார் அந்த ஆளு? டேய் குவாலிட்டி எங்க இருக்குன்னு உனக்கா தெரியும் சார்? அங்க பார்த்தமே பால்காரி. அதான் பால்காரி, வேலைக்காரி, சமையல்காரி, வீட்டுக்காரி, இப்ப 4 in 1. நீயே முடிவு பண்ணிட்டியா? கல்யாணம் பண்ணிக்காமலே கொடுத்து நடத்துறாரு பாத்தீங்களா? புதுசா இல்ல, நாட்டு விழுந்தாச்சா? ஏண்டா தப்பு செய்யாத நல்லவங்களே இருக்க கூடாதா? இருந்தா சரி, நானா வேணாங்கிறேன். நாட்டு விழுறதுக்கு நாட்டுல நாலு தப்பு செய்யறவங்க வேணும் இல்லையா? எப்படியோ நாட்டு விழுந்தா சரி, உங்களோட ஆண்களின் மறுபக்கம் நகந்தா சரி. ஆனா ஒண்ணு சார், இந்த பால்காரி பெரிய கைகாரி சார். எப்படி கவிதையா இன்ஸ்பயர் பண்றா தெரியுமா? 10 மாதம் படித்த பாடம் 10 நொடியில் மறக்குது, 10 நொடி பார்த்த முகம் பசுமையாக இருக்குது. அடியே உன்னையே பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டம் ஆக்கினால் என்ன, நானும் பட்டதாரி ஆவேனே. வயலின் வாசிக்கணும்னு ஆசையா இருக்க? நீ வாசிக்கலாம், நான் கத்துறேன். வா வா, பயப்படாத, இப்படி உட்கார். கழுத்தால இங்க அப்படியே அழுத்திக்கோ. இந்த கையில புடிச்சுக்கிட்டியா? இதுதான் போ. இப்படி இழுக்கணும். இரு, அந்த விரலால அங்க புடிச்சுக்கோ. இப்ப பார். Thank you.
அருவியில தண்ணி என்னமா கொட்டுது பாத்தீங்களா? என்ன கொட்டி என்ன பிரயோஜனம்? நீ சொம்ப வச்சுக்கிட்டு ரூம்ல தான் குளிக்க போற. ஏதோ பழமொழி சொல்லுவாங்களே, அதான் அது என்ன? சரி சரி, எனக்கு தெரியாதா? ஆத்துல வெள்ளமே போனாலும் அதானே பழமொழி? குத்தாலத்துல நான் மட்டும்தான் ரூம்ல குளிக்கிறேன்னா சொம்ப வச்சுக்கிட்டு? பின்ன வேற யாரு? சாமி குத்தாலநாதர் கூட தான். சண்முகம், ஏண்டா இன்னும் வரல? அந்த காட்டு பங்களாவுக்கு தாண்டா போயிருப்பான். காசு வேண்டாம் எனக்கு, போய் சீக்கிரம் கூட்டியாடா, போடா போ. நான் கார்ல போட்ட, போயிட்டு ஒரு அஞ்சல்ல வாடா. திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி உள்ள நுழைஞ்சிரதா? எங்கடா வந்த? அக்காவே பார்க்க வந்த. போடா. எவ்வளவு ரூபாய் வேணும்? எவ்வளவு ரூபாய் வேணும்? ஒரு ரூபாயா? எங்க ரெண்டு பேரும் இங்க பார்த்தத யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. என்ன போ. ஐயோ ஐயா ஐயா, வேணுங்க ஐயா, சொன்னா கேளுங்க ஐயா, வேணுங்க ஐயா. அம்மா எனக்கு நீ வாக்க போல கட்டமம்மா. அக்கா ஏங்க அழுத? எனக்கு
எனக்கு குழந்தை பிறக்க போகுது. அதுக்கு அழுணுமா? உனக்கு புரியாதுரா. நீ பங்களா ஐயா வீட்டுக்கு போயிடு. நாங்க போக முடியாதுல்ல, இனிமே நான் வேலைக்கு போக மாட்டேன். சார், நான் ஊருக்கு டிக்கெட் வாங்கிட்டேன். அதுக்குள்ள என்னடா அவசரம்? அவசரமா? வந்து எத்தனை மாசமாச்சு, என் காதலி என்ன டைவர்ஸ் பண்ணிடுவா சார்? ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஷீ இஸ் வெயிட்டிங், அடுத்த ஆள் லைன்ல இருக்கான். பின்ன என்ன சார், புதுசாக நாவல் எழுதணும்னு இந்த ஊருக்கு வந்தீங்க, கேரக்டரை தேடினீங்க, ரோட்ல பார்க்கறதெல்லாம் கேரக்டர் நீங்க, இன்னும் பேனாவியே பேப்பர் மேலே போட்ட பாடு இல்லை. நாவல் எழுதுறதுக்கெல்லாம் இவ்வளோ யோசிக்கக்கூடாது சார். இந்த காலத்தில் சுகுமார் வேலைக்கார பொண்ணை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாருல, அதுக்கு கை கால் கண்ணு மூக்கு வச்சு நாவலை முடிச்சிட வேண்டியதானே? நான் எழுத போகிற நவீன இது இல்லைடா, உண்மையை விட வினோதமான ஒரு கற்பனையில் என் சிந்தனை போய்கிட்டு இருக்கு. என்ன ஆண்களுக்காக பறிஞ்சு பேச போகிறீங்களா? ஆமாம் பாஸ், நீங்கள் ஏன் பறிஞ்சு பேசணும்? ஆண்களை ஆதிக்கம் செலுத்துகிற இந்த சமுதாயத்தில் தப்பு செய்கிற ஆண்களுக்கு தண்டனையே கிடையாது, அவன் எப்படியும் தப்பிச்சுக்க தானே போகிறான். அதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குது. சில நாடுகளில் இருக்கிற மாதிரி கற்பழிப்பு, கள்ளத்தொடர்பு, இதுக்கெல்லாம் மரண தண்டனை கொடுக்கணும். அப்படின்னா நம்ம நாட்டோட ஜனத்தொகை பாதி குறைஞ்சிரும். உங்கள் யோசனை குத்தத்தை குறைக்கவா இல்லை பாப்புலேஷனை குறைக்கவா? சார் சார், எப்படியோ கதை பண்ணிட்டீங்க. மெட்ராஸில் போய் எழுதி முடிச்சுக்கலாம் சார். அடுத்த சீசனுக்கு அவசியம் வரலாம் சார். அப்படிங்கிறியா? ஆமாம் சார், என் காதலியோடு என்னை சேர்த்து வச்சுருங்க சார். நாவலை அங்கே போய் பிரசவிச்சுக்கலாம் சார். Come in. என்ன சண்முகம், குழந்தை பிறந்த விஷயமே எனக்கு தெரியாதே. கடைசியில் பெற்றுக்கிறதாவே முடிவு பண்ணிட்டியா? என்ன திடீர்னு வந்து நிற்கிற? அப்ப சோலை முடிச்சது செத்து 3 மாசம் ஆகுது. அவர் வாங்கின கடனுக்காவ பசுமாட்ட பத்திக்கிட்டு போயிட்டாவ. இப்போ தவிர வேற வழி இல்ல. அந்த மாதிரி பேசாத. ஆம்பளை குழந்தையா? குழந்தை ஒன்ன மாதிரியே இருக்கான்ல. வெளியே கூட அப்படித்தானே எல்லாரும் பேசிக்கிறாங்க? இல்லங்க ஐயா. வேற எப்படி பேசிக்கிறாங்க? என்னத்தையுமே பேசிக்கிட்டது இல்ல. சொல்லுங்க ஐயா, திரும்ப ஏன் வேலைக்கு வரலாம்ல? அன்னைக்கு பெருவெள்ளம் இல்லையா? என்ன
அடுத்த மாசம் 7ஆம் தேதி எம்னாவுக்கு உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எத்தனை நாள் லீவ் ஒன்றும் போட்டு வந்து சேரு. இந்த கல்யாண தேதியை மாத்திர வேலையெல்லாம் வச்சுக்காத. டே கரெக்டாக மசமசன்னு இருந்துடாத. ஊருக்கு புறப்பட்டு வர விஷயத்துக்கு லட்டு போடு. அன்புள்ள அப்பா மேஜர் செல்லமுத்து. இலை கட்டபொம்மு மாவரைக்கு போகணும் இல்ல? அங்க என்ன செவத்துல கிறுக்கிட்டு இருக்க? அடப்பை உள்ளேலா, யார்ல இது? என்ன மாதிரியே இருக்கு? நானா? வந்துட்டீங்களா? இங்க வந்து பாக்குதீங்களா? என்னையும் புள்ளையும் நம்ம கட்டபொம்மு என்னமா படம் வரைஞ்சிருக்கா பாக்குதீங்களா? வாங்கல. சரி சரி, அதான் ரொம்ப முக்கியமா. இப்போ ஏன் உடம்புக்கு சோமா இல்லையோ? ஆற போட்டோ பிடிச்சிருக்காவ. பொம்பளை பிள்ளை ரொம்ப லட்சணமா இருக்குல்ல. ஆறது இவதான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. செண்பகம், இந்த இக்கட்லேருந்து தப்பிக்க வேற வழியே இல்லை. என்ன என்ன பண்ண சொல்ற? யமுனா என் அத்தை பொண்ணு, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். எனக்காகவே காத்துட்டு இருக்கா. அவ பிறந்த உடனேயே எனக்கு தான் முடிவு பண்ணிட்டாரு எங்க அப்பா. செண்பகம், நம்ம உறவு மனசுபூர்வமா ஏற்பட்ட உறவு. ஆனா இந்த கல்யாணம் எங்க குடும்பத்தை திருப்திப்படுத்த, அதை என்னால் தடுக்க முடியாது. நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னா எங்க அம்மா செத்துருவாங்க. எங்க அப்பா என்ன கொண்டே போட்டுருவார். எங்க அப்பா முரட்டாள், மிலிட்டரியிலேருந்து ரிட்டையர் ஆனவர். இந்த வயசுல என்னை போட்டு அடிப்பாரு தெரியுமா? ஒரு வாட்டி இப்படித்தான் யாரோ போய் நான் சிகரெட் பிடிச்சிட்டேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. செண்பகம், நான் அடிபட்டு சாகணுமா? சொல்லு. எங்க அம்மா அதிர்ச்சியில செத்து போகணுமா? சொல்லு. இப்ப என்ன சொல்லுதீ? நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னையும் குழந்தையும் கஷ்டப்படாம காப்பாத்துவேன். ஆனா ஒரு கண்டிஷன், என் மேல சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இனிமே இங்க வரக்கூடாது. வரமாட்டேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். செண்பகம், என்ன சொல்ற? படிச்சவங்க நீங்க, தப்பாவா சொல்ல போதிய? அப்படின்னா? என் குழந்தை மேல சத்தியமா சொல்லுத, என்னால உங்களுக்கு நிம்மதி கிடாதுங்க. செண்பகம், நீ எவ்வளவு நல்லவ தெரியுமா? சாரி சுகுமார், ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேனா, மாஃப் கர்தோ. ஆ பரவாயில்ல பரவாயில்ல. பல வருஷமா காத்துக்கிட்டு இருந்தவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல 10 நிமிஷம் காத்துட்டு இருக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா மினிமம் கட்டில ஒரு பூ கூட இல்ல. ஆமா, கட்டில பூ இல்ல, ஊதுவத்தி இல்ல, கையில பால் டம்ளர் இல்ல. நானும் உங்க கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணல. இந்த யூஷுவல் சடங்கெல்லாம் வேணான்னு அம்மா கிட்ட கண்டிப்பா சொல்லிட்டேன். அதான் கரெக்ட். இருந்தாலும் உன் தலையில இருக்கிற பூல இருந்தாவது கொஞ்சம் பிச்சு இந்த கட்டில போட்டிருக்கலாம். முதலே இருக்கும் ஒரு சிம்பிள் மாதிரி இருந்திருக்கும். லைட் அணைச்சிட்டுமா? இது ஜல்தி கியூ? சாரி, என்ன அவசரம்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போமே. எதை பத்தி? எதை பத்தி வேணாலும் பேசலாம். ஆஸ்மா கி நீச்சி ஜித்தே பி விஷயம். ஏன் நம்மள பத்தி பேசலாமே? அதுக்கெல்லாம் இப்ப என்னமா அவசரம்? வாழ்க்கை பூரா இருக்கே, விளக்க அணைச்சிட்டுமா? அவசரப்படாதீங்க, முதல்ல நம்ம ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்குவோம். முதல்ல இரவுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு இப்போ? ஆஹா, என்ன பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன தெரியாதுங்கிற? நீ என் அத்தை பொண்ணு, எம்ஏ எக்கனாமிக்ஸ், லக்னோல படிச்சிருக்க,
யூஆர் பியூட்டிஃபுல். எனக்காகவே காத்துட்டு இருந்தேன். நல்ல செக்கச்சு வேலும் எலுமிச்சம்பழ கலர். உயிர 5 அடி 3 அங்குலம், வெயிட் 48 கிலோ, கழுத்துல ஒரு மச்சா இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும் போதுமா? நம்ம ரெண்டு பேருக்கு பிடிச்ச இலக்கியம், சினிமா, அரசியல் பத்தி நம்ம அபிப்பிராயம், நம்ம டேஸ்ட், ப்ரெஃபரன்சஸ், பொழுதுபோக்கு, இசை கேசி பத்தா சொல்லேகா? நம்ம பேசினா தானே தெரியும். சரி பேசுவோமே, விடிய விடிய இதையே பேசுவோம். ஏ சுகுமார், நீ வயலின் பிராக்டிஸ் பண்றீங்கல்ல? இப்ப வாசிக்க சொல்றியா? வாசிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச வயலின் வித்வான் யாரு? லால்குடி ஜெயராமன், எம்எஸ் கோபாலகிருஷ்ணன், எல் சுப்பிரமணியம், கணேஷ், டி என் கிருஷ்ணன், சௌடியா, சந்திரசேகர், இவங்களெல்லாம் பிடிக்குமா? ஓ, அவங்களையும் பிடிக்கும். மிஸ் ருக்மிணி, மிஸ்ஸஸ் ராஜம், மிஸ் கன்னியாகுமரி, இவங்களெல்லாம் பிடிக்காதா? ஏன் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், சொல்லட்டுமா? ஒன்று, உங்களுக்கு ஆண் கலைஞர்கள் தான் பிடிக்கும். ரெண்டு, பெண்களில் நல்ல கலைஞர்களை அங்கீகரிக்க உங்களுக்கு மனசு வராது. 3, யுவர் எ மேல் ஷோவனிஸ்ட். யமுனா, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. இதை பாருமா, நான் ஒரு சாதாரண மனிதன். கல்யாணமான உடனே முதலிரவை ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குற ஒரு சராசரி கணவன். இது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, லைட் அணைக்கலாம். இதான் குவார்ட்டர்ஸா? பெருசா சொன்னீங்களே, வெளியில அடிச்சிருக்க கலரே சரியில்லையே. ஏ கட்டப்போமோ, வண்டியில இருக்கிற சாமான்லாம் எடுத்து உள்ளவே. எம்னா, குவார்ட்டர்ஸ்குள்ள நுழையும் போது யாரையாவது விட்டு ஆர்த்தி எடுக்க சொல்லி அம்மா சொன்னாங்க. இங்க யார் இருக்காங்க? வலது காலில் எடுத்து வச்சு உள்ள போ, மினிமம் அதையாவது செய்வோம். ஏதோ டீக, உள்ள செவத்து கடிச்ச கலர் நல்லா தானே இருக்கு, வெளியில மட்டும் ஒரு மாதிரி பிங்க் கலர், அசிங்கமா, சினிமா செட் மாதிரி. முதல்ல அதை மாத்தனுங்க. ஓ, மாத்திடுவோம். மெல்ல மெல்ல. யார் அந்த ஆளு கிழிஞ்ச ட்ரௌசரோட சுத்துறான்? கட்டப்போம, அவன் அப்படிதான் இருப்பான். கட்டப்போமனும் உமு தெரியோ, அவனுக்கு தான் வாங்கிக்க வசதி இல்ல. நீங்களாவது நல்ல ட்ரௌசர் வாங்கி கொடுக்கூடாதா? சேச்சே, அவன் மூல வளர்ச்சி இல்லாதவமா? இருந்தா நல்ல ட்ரௌசர் போடக்கூடாதா? வேலை மட்டும் வாங்கிக்கிறீங்களே. பேண்டா கொடுக்க போற இதையா? ஆமா, புதுசுமா, இப்பதான் தைச்சது. எனக்கு இந்த கலர் பிடிக்கல. அக்கா அக்கா பாரு, ஏது இந்த கொழா? பங்களா விட்டு ஐயாவது மாதிரி இல்ல இருக்கு. அம்மா தான் அந்த அவ. பங்களாவுக்கு புதுசா வந்திருக்கிறவங்களா? அவங்க எப்படி இருக்காவ? கடவுள் மாதிரி நல்லா இருப்பாவ. என்னங்க நீங்க கண்ட கந்திரி புத்தகங்களை படிச்சுக்கிட்டு? உங்களுக்கு படிக்க வேற புக்கே கிடைக்கலையா என்ன? ஐசி கந்தி கிதாபோ கோ பண்ணா அப்கி கந்தி திமாக்கோ திகாய் தேதா ஹை. புரியல, புரியற பாஷையில பேசுறியா? இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் உங்க டேபிள்ல பார்த்தா அப்புறம் என்ன தோணுது தெரியுமா? என்ன தோணுது? 1, உங்க மனசு அழுக்கா இருக்கணும். 2, உங்க டேஸ்ட் வல்கரா இருக்கணும். 3, நீங்க செக்ஸ் காலேற ஆளா இருக்கணும். 4, நீங்க ஷட் அப். வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? செக்ஸ் உணர்வே இருக்க கூடாதுங்கறியா? செக்ஸ் இஸ் நதிங்கறியா? செக்ஸ் இஸ் நாட் எவ்ரிதிங்ங்கற. செக்ஸ் இஸ் நாட் தி ஒன்லி திங்ங்கற. இப்போ என்ன சொல்ற? இந்த வயசுல தேவாரம் திருவாசகம்லாம் படிக்கட்டுமா? நாட் நெசசரலி. ஜெயகாந்தன் படிங்க, டி ஜானகிராமன் படிங்க. யார் அவங்க? அதாவது நல்ல ரைட்டர்ஸ் எழுதுற புக்ஸ் படிங்கங்கற. ஒன்னு பண்றேன். என்ன? இனிமே படிக்கிறதே விட்டுறேன். அது எவ்வளவு பெட்டர். எங்க? எது? தை.
கழுத்துலயே இருக்கு. சாரி, தேங்க்ஸ். டையை எப்படியா கட்டுறது? ஆமா, உனக்கு எப்படி டை கட்ட தெரியும்? சாரி சாரி சாரி, நான் உனக்கு தாலி கட்டினேன், நீ எனக்கு டை கட்டுற. குயிட்ஸ். மீண்டும் குற்றாலம். அடடடா, இந்த தண்ணியை பார்த்தா எனக்கு எவ்வளோ இன்ஸ்பிரேஷன் இருக்கு தெரியுமா? உங்களுக்கு தண்ணியை பார்த்தா இன்ஸ்பிரேஷன், சில பேருக்கு தண்ணி போட்டா தான் இன்ஸ்பிரேஷன். இந்த தண்ணியை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குடா. இங்க வேஸ்டா போற இந்த குத்தால தண்ணியை வேஸ்டா கிடக்கிற வீராணம் பைப் வழியா அப்படியே கூவத்துல கொண்டு வந்து விட்டா எப்படி இருக்கும் சார்? குத்தாலம் கூவம் திட்டம், மெட்ராஸ்ல ரெண்டு வாட்டி குளிக்கலாம் சார். ஐயோ, கூவத்துல சங்கமமான குத்தால அருவி வத்தி போயிடுண்டா. மிஸ்டர் சுகுமார், வீட்டை மாத்திட்டாரா? என்ன வேணும் உங்களுக்கு? இங்க குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர் மிஸ்டர் சுகுமார். அவரை நாங்க பார்க்கணும். உள்ள வாங்க, இப்படி உட்காருங்க. மிஸ்டர் காலு, அவரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கூட்டிட்டு வரேன். நீங்க யாருன்னு சொல்றது? ஜவஹர் பன்னீர்னு சொல்லுங்க, அவருக்கு தெரியும். நீங்க ரெண்டு பேரும் என்ன பத்திரிக்கைக்காரங்களா? பத்திரிக்கைக்காரங்கன்னு எப்படி தெரிஞ்சது? உங்க ஜோல்ல போய் இது எப்படி கேரக்டர்? ஏன் சார், அன்னைக்கு பார்த்த பால்காரியா அப்படி மாறிட்டா? அடச்சி, இது யாரோ நார்த் இந்தியன் மாதிரி இருக்கு. வடக்கத்தி பால்காரியோ? பின்ன எப்படி அடுப்பு கறி இருந்த இடத்துல இப்படி ஒரு அப்சரஸ்? யாரா இருக்கும்? அதானே. வாங்க வாங்க. வணக்கம் சார். யார் சார் இது? உங்க சிஸ்டரா? எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க? செக்ரட்டரி தானே? எலும்புச்சம்பளக்காரர்னு இவர் அடிக்கடி எழுதுவார் சார். நிஜமாவே அந்த மாதிரி யாராவது இருப்பாங்களான்னு கையில எலும்புச்சம்பளத்தை வச்சுக்கிட்டு அலைஞ்சிருக்கேன் சார். இப்ப பார்த்துட்டேன். இருங்க, உங்க எழுத்தாளர் கற்பனை எக்கச்சக்கமா பறக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், இவ என் மனைவி யமுனா. இவங்க எழுத்தாளர்கள் ஜவஹர் பன்னீர். வணக்கம். எழுத்தாளர்களா? அச்சா, நாவல் எழுத வழக்கமா குத்தாலத்துக்கு வருவாங்க. அச்சா, புரியல. லக்னோ சார், அந்த நாவல் எழுதி முடிச்சிட்டோம். என்ன நாவல்? ஆண்களின் மறுபக்கம். நல்ல தலைப்பு. இன்னும் எத்தனை நாள் இங்க இருக்கீங்க? இல்ல, இன்னைக்கு கிளம்புறோம், நாகர்கோயில் போறோம். அங்க அடுத்த மாசம் முதல் தேதி எழுத்தாளர் மாநாடு இருக்கு. நாகர்கோயில எழுத்தாளர் மாநாடா? இவங்க கதையில இப்பதான் சூடு பிடிச்சிருக்கு. சுவையான கட்டத்தில் நாம ஊரை விட்டு போறோம்ல. அந்த நாவலை முடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு அற்புதமான கேரக்டரையே சந்திக்கிறோம். முதல்லயே தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு கேரக்டர் உங்க நாவலே வச்சிருப்பீங்கல்ல சார். பதி பத்னி ஒரு பால்காரி, எப்படி காம்பினேஷன் பாத்தீங்களா சார்? எனக்கு கூட வாய் துருதுருன்னுச்சு. எதுக்கு? இந்த அம்மா முன்னாலேயே அவர்கிட்ட எங்க சார் இந்த பால்காரின்னு கேட்கலாம்னு தோணுச்சு. எப்படி இருந்திருக்கு சீனு? இப்ப ஒன்றும் லேட்டா இல்ல சார், கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிட்டு இருங்க, அதுக்குள்ள போய் வத்தி வச்சுட்டு வந்துடுறேன் சார். என்ன பாவம் பண்ணுமோ, எழுத்தாளனா ஜென்மம் எடுத்து கஷ்டப்படுறோம். இதுக்கடையில இன்னொரு பாவமா? வேண்டாம்ப்பா. இது பார், இனிமே நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு கூடாது. ஏன் ஏன் கூடாது? எனக்கு அவமானமா இருக்கு. சாம்பார் கொண்டு வா. வீட்டுக்கு வரவெல்லாம் உன்னை ஒரு மாதிரியா பாக்குறது, நீ எரிச்சலா இருக்கு. தப்பு என் ட்ரெஸ்ல இல்ல, உங்க ஃப்ரெண்ட் பார்வையில இருக்கு. உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ஆபாசமா இருக்கா? இல்ல. தென் மத்தவங்களை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? இருந்தாலும் இனிமே இந்த மாதிரி ட்ரெஸ் நீ பண்ணிக்க வேண்டாம். ஆமா. கே பாகல் ஹோ கே ஹோ, கியூ இத்தி சி பாத் கே லிய இத்னா ஃபஸ் கர் ரஹே ஹோ? இது பார், இனிமே என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தா சூஸ் யுவர் ரைட் ட்ரெஸ், பிரச்சனையே வராது. ஒண்ணு பண்ணலாமா? யூ சூஸ் யுவர் ரைட் ஃப்ரெண்ட்ஸ், அப்பவும் பிரச்சனை வராது. யமுனா, யமுனா, யமுனா! என்ன சுகுமார், எங்க இருக்க? சொல்லி தொல. பக்கத்து ரூம்ல தான் இருக்கேன். அங்க என்ன பண்ற? எழுதிட்டு இருக்கேன். எழுதிட்டு இருக்கியா? காலங்காத்தால காபி போட்டு புருஷனுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் தெரியவனா ஒரு பொம்பளைக்கு? பேச்சுல ஒண்ணும் குறைச்ச இல்ல. ரவுண்ட் டீ பாய் மேல பிளாஸ்க்ல காபி வச்சிருக்கேன் பாருங்க. ஆவி பறக்க காபி கொண்டு வந்து வச்சுட்டு புருஷனை எழுப்புவாங்க பாத்துருக்கோம். பிளாஸ்க்ல ஊத்தி வச்சுட்டு இவ பாட்டுக்கு போயிட்டான். என்ன, உங்க அப்பனுக்கு லெட்டர் எழுதுறியா? பண்டிட் நேருத்தம் பொண்ணுக்கு எழுதின மாதிரி நீ உங்க அப்பாவுக்கு எழுதுறியா? என்ன பெரிய இலக்கியம் தட்டுக்கிட்டு போச்சு இப்போ.
என்னை பத்தி எல்லாம் தெரியும் நீங்களே, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன தெரியலங்கிற? நான் கதை எழுதுவேன், அது தெரியுமா உங்களுக்கு? கதை எழுதுவியா? பொம்பளைங்களுக்கு என்ன எழுத்து வேண்டி கிடக்கு? ஏ, பொம்பளைங்க எழுதக்கூடாதா? அது என்ன அப்படி ஒரு பிற்போக்கான எண்ணும் உங்களுக்கு? நீ எழுதித்தான் இங்க பொழப்பு நடக்கணுங்கிறது இல்ல, நீ இன்னும் எழுத தேவையில்லை. தேவையில்லை, நீங்க என்ன சொல்றது? நான் புருஷன் டி, ஏன் எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நீ தான் உன்னை மாத்திக்கணும். நான் ஏன் மாத்திக்கணும்? நீங்க மாத்திக்கோங்க, உங்களை உங்க பிற்போக்கான எண்ணங்களை மாத்திக்கோங்க. புரியாம போச்சு. யமுனா, இது வரைக்கும் எத்தனை கதை எழுதியிருப்ப? பரவாயில்லையே, கொஞ்சம் இருங்க வரேன். இதெல்லாம் வாரப்பத்திரிகையில வந்த கதைகள், இதெல்லாம் பப்ளிஷ் ஆன நாவல்ஸ், இது தொடர்கதையா வந்தது. படிச்சு பாருங்க, இவ என்னத்தை எழுதி கிழிக்கிறாங்கிற சந்தேகம் தீர்ந்து போகும். இந்த சந்தேகத்தை தீர்த்துக்கு வாய்ப்பு நான் வந்தேன். பின் எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல? மத்தியானம் 2 மணிக்கா, எதுக்குமே நேரம் கால இருக்கு. செக்ஸ்னால பெண்களை சமாதானம் படுத்திடலாங்கிற நினைப்பா, இல்ல பெண்கள் வெறும் செக்ஸ் மெஷின்ஸ்ங்கிற கணிப்பா? ட்ரெஸ் பண்ணிக்கங்க, குயிக், உடனே ஆபீஸ் கிளம்புங்க. மிருகங்கள் கூட நேரம் பார்க்கும், காலம் பார்க்கும். உங்களை பாக்குறதுக்கு எனக்கு வெறுப்பா இருக்கு, வெக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு. பேருதான் பெரிய குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர், மனசை மட்டும் இப்படி குப்பியா வச்சுட்டு இருக்கீங்களே. டாக்ஸி வந்தாச்சு. டாக்ஸியா? எதுக்கு? நாகர்கோயில்ல எழுத்தாளர் மாநாடு நடக்குது, அதுக்கு போனும். என்கிட்ட சொல்லவே இல்லையே. டோன்ட் பீ சில்லி, இந்த மாநாட்டை பத்தி சொன்னதே உங்க ஃப்ரெண்ட் ஜவஹர் தான். நாம கூட 4 நாளைக்கு முன்னாடி பேசிக்கிட்டு போலாம்னு. நான் அதை சீரியஸா எடுத்துக்கல. அதுக்கு நான் என்ன பண்றது? இப்ப கூட நீங்க வரலாம். உனக்கு கைத்தடியாவா இல்ல கூஜாவாவா? ஆஸ் சுகுமார் வரலாம். சுகுமார், ஒரே மேடையில பலதரப்பட்ட எழுத்தாளர்களை சந்திக்கலாம், ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். எனக்கு இருக்காதே. அப்ப நான் மட்டும் போறேன்? நோ, லெட் அஸ் லேர்ன் டு ரெஸ்பெக்ட் ஈச் அதர்ஸ் இன்ட்ரெஸ்ட். சுகுமார், நீங்க வாயின் வாசிக்கிறத நான் எப்போது வேணாம் சொல்லிருக்கேனா? நீங்களே தான் நிறுத்திட்டீங்க. நீ நாகர்கோயில் தனியா போறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. நான் லக்னோல இருந்தப்போ தனியா போகாத இடமே இல்ல. இந்த நாகர்கோயில் போயிட்டு வரது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. எதுக்கு எடுத்தாலும் ஏட்டிக்கு போட்டி பேசுற நீ. அகமாவம் பிடிச்ச உன்னை தலையில கிட்டாரு எங்க அப்பா. அவரோட மிரட்டலுக்கு பயந்துதான் உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். That is your problem, your psychological problem. நீங்க உங்க அப்பாக்கு பயந்து நடிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு பயப்படணும்னு எதிர்பார்க்கறீங்க. நான் அது கால் இல்ல, மாஃப் கர்தோ, நான் கிளம்புறேன். என்னடி எழுத்தாளர் மாநாடு வேண்டி கிடக்கு? எழுதி எழுதி நீ என்ன பத்மபூஷன் பட்டம் வாங்க போறியா? எஸ் ஆமா, வாங்க போறேன். உங்க பொண்டாட்டி ஒரு பத்மபூஷன் பெருமையா நீங்க வெளியில சொல்லிக்கலாம். புருஷன் பிஞ்சு போன பேண்ட் பட்டனை உட்கார்ந்து தேச்சுக்கிட்டு இருக்கேன்,
பொண்டாட்டி ஜாலியா ஊர் சுத்த கிளம்பிட்டியா? அரே வா, இத்தனை படி குர்பானி. புருஷ சட்டை போட்டான பொண்டாட்டி தான் தைக்கணும் சட்டமா? என்ன வள்ளுவர் சொல்லியிருக்காரா இல்ல உங்க வேதங்கள்ல சொல்லியிருக்கா? உங்களை மாதிரி புருஷங்களை பார்த்து எனக்கு அழுவறதா சிரிக்கதான் தெரியல. நீ இப்ப போறது இல்ல. இல்லீங்க, போய் தான் ஆகணும். வரேன். யமுனா சொன்ன பேச்ச கேட்காம போன, மறுபடியும் நீ திரும்பி வர வேண்டியதே இல்ல. பஹத் கூப், உங்களுடைய இந்த ஒரு ஆசையாவது நான் பூர்த்தி செஞ்சு வைக்கிறேன். பாய் சுகுமார். ஏய் கட்டப்போமா, செண்பகம் வீடு எங்கடா இருக்கு? இதான் இதான். ஐயா வாங்கயா, சுகமா இருக்கீங்களா? உட்காருங்கய்யா, வீட்டுல எல்லாரும் சுகந்தானுங்களே? ஏதாவது சாப்பிடுதீங்களா? ஐயா, உனக்கு ரொம்ப துரோகம் பண்ணேன் சண்முகம். அப்படி சொல்லாதீங்க. ஏதோ படிப்பு இருக்கு, நாகரிகம் இருக்குன்னு நினைச்சேன். எல்லாத்துக்கும் மேல அப்பாவோட மிரட்டல், யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன பிரயோஜனம் சொல்லு? புருஷனோட தேவைகளை புரிஞ்சுக்கலங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு அன்பு அனுசரணை வேண்டாம். செண்பகம், அப்பாவுக்காக பயந்து பயந்து செத்தது போதும். உன்னோடைய வாழ்ந்துடுறேன், அவளை டைவர்ஸ் பண்ணிடுறேன். என்ன சொல்லுதிய? விவாகரத்து பண்ணி தள்ளி வச்சிடுறேன். அப்படி என்னமோ செய்துறாதங்க. ஏதோ சின்ன வயசு, சீனி பட்டாஸ் மாதிரி பட்டுன்னு கோவம் வருது. அதுக்காக போய் எக்கு தப்பா வேற ஒன்னும் செய்துறாண்டா? ரொம்பயும் பாவங்க. ஐயா, என்ன பச்சை புள்ள மாதிரி அழுதுகிட்டு உங்க கண்ணு தொடச்சுக்கிடுங்க. சோறு பொங்கி போட்டா. இந்த புடவையெல்லாம் நீ எடுத்துக்க. ஐயோ வேணாங்கய்யா. சும்மா வச்சுக்க. இந்த பார், இந்த புடவை நீ கட்டிக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? கலர் பிடிச்சிருக்க. திரும்ப 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 திரும்ப. ஆமா, இது என்ன வாளு? இந்த புடவை இப்படி கட்டி கூடாது. அம்மா கட்டிக்கிற மாதிரி கட்டிட்டு வா. எனக்கு தெரியாதுல்ல. சரி, நான் கட்டி விடுறேன். அட வா. இப்ப எப்படி இருக்கு பாரு. பொட்டு வைக்க வேணாமா? ஆ.
சொன்ன கேளு. என்னங்கயா வேணுங்கயா? இங்க பார். உங்க அப்பா இந்த லெட்டர் கொடுத்தாரு. தொலைச்சிடுவன் ராஸ்கல், வந்து நாலு மொத்து மொத்துவேன். அவளுக்கு டேலண்ட் இருக்குன்னு நீ பெருமைப்பட வேண்டாமா? அதை விட்டு விட்டு ரெண்டு பேரும் சமாதானமா போங்க. ஒழுங்கா குடும்பம் நடத்துங்க, இல்ல நேரில் வரட்டுமா? என்னையும் செமத்தியா திட்டினாரு முட்டாள். அவனுக்கு தான் மூளை கட்டு போச்சு. லக்னோவில் படிச்ச உனக்கு என்ன ஆச்சு? குடும்பம்னு இருந்தா அப்படித்தான் இருக்கும். அவன் தப்பு செஞ்சான்னா நீ தான் திருத்தணும். யார் இது அடுப்படி வரைக்கும் வந்திருக்கிறது? பேர் செண்பகம். சமைக்கிறதுக்கும் வீட்டை பார்த்துக்கிறதுக்கும் ஆள் தேவைப்படுதே, என்னால் தனியாக கஷ்டப்பட முடியல. அதான் வந்துட்டேனே, இனிமே எதுக்காக அனுப்பிடுங்க. இந்த புடவை இதுவும் கூலியில் சேர்ந்ததா? இல்லை, உன்னோடது தான். நான் தான் கொடுத்தேன். பாவம். இன்னும் என்னெல்லாம் மாறி கிடக்கும்? யமுனா இப்படி திடீர்னு வந்து குண்டு போடுவான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பா அனுப்பி வச்சிருக்காரு. வந்தவளை எப்படி நான் திருப்பி அனுப்புறது? நீ இங்கிருந்து போய்தான் ஆகணும். கஷ்டமா தான் இருக்கு, ஆனா வேற வழியே இல்லை. எப்படியும் நான் உன்னை காப்பாத்துவேன். இப்ப நீ என்ன காப்பாத்து. சரிங்க. முத்து ஐயாவை கும்பிட்டுக்கல. எங்க கிளம்பிட்டா இவ? அதான் நீ வந்துட்டிய, இவளை அனுப்பிச்சிட்ட. இல்ல சுகுமார், யோசனை பண்ணி பார்த்தேன். இவ இங்கே இருந்தா வீட்டு வேலையில எனக்கு உதவியா இருக்கலாம் இல்லையா? இருந்துட்டு போட்டுமே இவ. என்ன சுகுமார்? அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? எங்க இருக்கே நீ? புலிமெட்டு. புலிமெட்டா? புலியில வருமாங்க. உன் புருஷன் என்ன பண்றாரு? பேர் என்ன? என்ன யமுனா, அவளு என்ன லக்னோலியா படிச்சா? கிராமத்து பொண்ணுங்க புருஷன் பேர்லாம் சொல்லுவாங்களா? நீ போ சண்முகம். நில்லு, கொஞ்சம் திரும்பு. எவ்வளோ நீல தலைமுடி உனக்கு, நிஜமாவா? சரி சரி, நீ போய் வேலையை பாரு.
வணக்கம் சார், உங்களை பார்க்கணும்னு தான் அர்ஜென்ட்டா வந்தேன். எந்த சுகுமாரன் சுகந்தன்னே இருக்கி? நான் வீட்டில் வந்து சந்திக்கிறதுக்கு மன்னிக்கணும், மனசே சரியில்லை சார். எந்த எனக்கு இந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்ஃபர் வேணும், புனலூர் ஃபேக்டரிக்கு போயிடுறேன். நோ 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 நோ, உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலான் இருக்கேன், இப்போ போய் டிரான்ஸ்ஃபரோ. எந்த வர்ற 1ஆம் தேதி ப்ரொமோஷன், எல்லாம் சரியாக போயிடும். கோ மேன், சந்தோஷமா போ மேன். என்ன அதுக்குள்ள தூக்குமா? அப்போ என் மேல கோவமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? உங்க முதுகுல எழுதுறேன், என்னன்னு கண்டுபிடிங்க. தெரியல. ஒரு சின்ன க்ளூ, 4 எழுத்து. சட்டையில் எழுதினா புரியல. முட்டாள்னு எழுதுற இல்ல, மறுபடியும் எழுதுறேன். முத்தம் தடை விடு. கட்டில் தூக்கம் இன்பம் சமையல் சாப்பாடு தொட்டில் கிட்டத்தட்ட வந்தாச்சு. குழந்தையா? எஸ், கரெக்ட். எத்தனை மாசம்? 72 நாள். ஐ சி. நீ பெரிய டாக்டர் ஆகணுமா, என்ஜினியர் ஆகணுமா, சயின்டிஸ்ட் ஆகணுமா, எழுத்தாளர் ஆகணுமா நீ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேட்பாங்க. அதுக்கெல்லாம் முந்தி நான் தாயார் ஆகணும்னு. எல்லாரும் சிரிப்பாங்க, பட் எனக்கு தாய்மை ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சுகுமார். சவம் சவம் பட்டிக்காட்டு சவம். என்னடா சங்கீதம் கேக்குதுன்னு பார்த்தேன், சங்கீதம் ட்ரேல வருது. Yes, coffee is being served with music. Thank you. कॉफी संगीत के साथ पेश है. ரெண்டு மாசம் விட்டுட்டு போனா போதும், வீடெல்லாம் ஒட்டட, எங்க பார்த்தாலும் குப்பை. அவங்களுக்கு அவன் தெரியாது, சொன்னாலும் புரியாது. ஏய் கட்டப்போமு, வீடெல்லாம் சுத்தமா இருக்கணும். நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செய். சாயந்தரம் போறச்ச காசு தரேன், செங்கோட்டை போய் சினிமா பார்க்கலாம். இந்த வீட்டில் வச்சது வச்ச இடத்துல இருக்காதே. யார் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள தள்ளி வச்சது? எங்க ஆபீசர் கூட செண்பகா தேவி ஃபால்ஸ்க்கு போறேன், அதான் கேமரா லோட் பண்ணிட்டு இருக்கேன். காஃபி. என்னது காஃபி வந்திருக்கு? மியூசிக்க காணோம். மியூசிக் செத்து போச்சு. ஓஹோ, பேட்டரி தீந்து போச்சா? பரவாயில்ல, புதுசு போட்டுக்கலாம். ஸ்மைல்.
என்ன யமுனா நேழ துரத்திக்கிட்டு இருக்க? ஆமா. அப்படி என்னமா பலமான யோசனை? புது கதையா? ஆமா, சரியா புடிபட மாட்டேங்குது. வீட்டுக்குள்ளே நடந்துகிட்டு இருந்தா எப்படி புடிபடும்? வெளியே போய் நட, நல்ல ஐடியாவா கிடைக்கும். வாங்கம்மா வாங்க, இவ்வளவு தூரம் நடந்தா வந்தீங்க. ஒரு உண்மை தெரியணும், அதுக்காக நான் உலகம் பூரா நடக்க தயாரா இருக்கேன். என்ன சொல்றீங்க? எனக்கு அப்புறம் என் வீட்டுக்காரர் பத்தி நல்ல தெரிஞ்சு வச்சிருக்க கூடியவ நீயாதான் இருக்கணும். அவரை பத்தி ஒரு சந்தேகம் என் மனசை அரைச்சுக்கிட்டே இருக்கு. உள்ள வந்து உட்காரலாம்ல? உண்மை தெரியற வரைக்கும் நான் உட்கார்றதா இல்லை. என் புருஷன் அடுத்து மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் சொல்றது உனக்கு புரியுதா? என் சந்தேகம் சரிதாங்கிற மாதிரி பல தடயங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. படுக்கையில ஒரு வெள்ளி கொலுசு இருந்தது. செவுத்துல சாந்து போட்டுலாம் பார்த்தேன். நான் சாந்தியை உபயோகிக்கிறது இல்லை. நான் இல்லாதப்போ இன்னொரு பொண்ணுக்கும் அவருக்கும் தொடர்பு இருந்திருக்கணும். அது யாருன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாம இருந்திருக்காது. அது யாருன்னு சொல்லுவியா? சிகரெட், குடிப்பழக்கம், இந்த மாதிரி அவருக்கு வேற எந்த கெட்ட பழக்கம் இருந்தாலும் என்னால பொறுத்துக்க முடியும். ஆனா எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்ட இன்னொரு பொண்ணையும் ஏமாத்திட்டு இருக்காருனா அது என்னால பொறுத்துக்கவே முடியாது. சண்பகம், நான் படிச்சவளா இருக்கலாம், நாகரிகம் தெரிஞ்சவளா இருக்கலாம், ஆனா நானும் ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணு இந்த மாதிரி சமயங்கள்ல எப்படி பதறுவாளோ, துடிப்பாளோ, கோவப்படுவாளோ அப்படியேதான் நானும் துடிச்சுக்கிட்டு இருக்கேன், வெந்து செத்துக்கிட்டு இருக்கேன். சண்பகம், என்னை உன் கூட பிறந்தவளா நினைச்சு சொல்லு. யார் அந்த பொண்ணு? எனக்கும் என் புருஷனுக்கு நடுவுல வந்திருக்கிறவ அவ யாரு சொல்லு. சண்பகம் சொல்லு. அப்பா, நீதான் அது? அப்ப இந்த குழந்தை அம்மா, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன யமுனா? இந்த செக்ல ஒரு கையெழுத்து போடணும். இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் செக்கா? ஆமா. எதுக்கு இவ்வளவு பணம்? தேவையா இருக்கு. அதான் எதுக்குங்கிறேன். செண்பகத்துக்கு கொடுக்கணும். செண்பகத்துக்கா? என்ன விளையாடுறியா? நீங்க விளையாடின விளையாட்டுக்கு இன்னும் எவ்வளவு பணம் கொடுக்கலாம்? உங்களுக்கு இதுக்கு மேல வசதி இல்லைன்னு 25,000 நிறுத்திட்டேன். என்ன உளற? நான் உளறல, உருப்படி அதாவது செய்யலாம தான் பாக்குறேன். செண்பகத்துக்கு நிரந்தரமா வருமானம் வர்றதுக்கு ஒரு கடை கண்ணி வச்சு குடுக்கலாம தான் பணம் கேக்குறேன். அதுக்கு நான் எதுக்கு பணம் தரணும்? நீங்க செஞ்ச பாவத்துக்காக. என்ன பேசுற நீ? நான்சென்ஸ். ஒரு பொண்ணு உங்க உடல் பசிக்காக எக்ஸ்பெக்ட் பண்றது நான்சென்ஸ் இல்லையா? What do you mean? Everything looks Greek and Latin to me. மேஜை செல்லமுத்துமாக இப்படி ஒரு தப்பு செஞ்சிருப்பான்னு நினைக்கலாமா நீ? சரி, நேரடியாவே கேக்குறேன், உங்களுக்கு செண்பகத்துக்கு உறவு இல்ல? ஐயோ, நிச்சயமா இல்ல. அவளுக்கு பிறந்த குழந்தை உங்க குழந்தை இல்ல? சத்தியமா இல்லையம்னா?
I can forgive a sinner, but not a liar. எங்க போற? செம்பகத்தை காப்பாத்து. அதுவும் உங்க பண உதவி இல்லாம. In fact, அத நல்லதும் கூட. யமுனா! என் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. I hate you. செண்பகம், செண்பகம், யமுனா, 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 செண்பகா, அடுத்த நாவலுக்கும் குத்தாலத்துக்கே வந்திருக்கமே, இது என்ன சென்டிமெண்ட்டா? நாம குத்தாலத்தை விட்டு போய் 6 மாசம் இருக்குமா? அதுக்குள்ள இந்த காட்டு பங்களாவில் என்னெல்லாம் நடந்து போச்சு பாத்தியா? செண்பகம் குத்துக்கல் மேல இருந்து குதிச்சு செத்து போயிட்டாலாமே. சார், நீங்க சொன்ன மாதிரியே குத்துக்கல் ஒரு கேரக்டர் ஆயிடுச்சுல. அந்த பொண்ணு யமுனாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே சார். என்ன அருமையான கேரக்டர் சார் அது. அந்த கேரக்டர் தான்டா என்னுடைய அடுத்த நாவலுக்கு பிள்ளையார் சுழி. ஆண் பாதி பெண் பாதி.
எங்க போறீங்க? நான் பேஷண்ட பார்க்கணும். யார் நீங்க? என் வைஃப் இங்க அட்மிட் ஆயிருக்கா. கொஞ்சம் இருங்க, உள்ள டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காரு, நீங்க அப்புறமா போங்க. ஒன்ஸ் அகைன், அவளுக்கு என்ன ப்ராப்ளம்? புருஷங்கிறீங்க, உங்களுக்கே தெரியாதா? நல்ல வேடிக்கை தான். எஸ், என்ன வேணும் உங்களுக்கு? யமுனா, பைத்தியக்காரத்தனமா என்ன பண்ணி வச்சிருக்க? உங்க குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டேன். குழந்தை குழந்தைன்னு ஆசைப்பட்ட நீயா இப்படி ஒரு கொடுமையை செஞ்சுக்கிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? என்ன காரணம்? காரணமே இல்லையா? பஹத் ஹே, ஜரூர் ஹே. ஒண்ணு, சட்டப்படி உங்களுக்கு தண்டனை கிடையாது, அதனால தார்மீகமா தண்டனையை நான் ஏத்துக்கிட்டேன். ரெண்டு, உங்க குழந்தை என் வயிற்றுல சுமக்க எனக்கு இஷ்டம் இல்லை. ஐ ஹேட் இட். மூணு, உங்களோட வாழ்ந்ததுக்கு எனக்கு இந்த குழந்தை போதும். இனிமே இதான் என் குழந்தை. நீங்க போலாம். ஒரு நிமிஷம், உங்களுக்கு ரெண்டு வேண்டுகோள். ஒன்று, டைவர்ஸ் பேப்பர்ஸ் அனுப்புகிறேன், கையெழுத்து போட்டு அனுப்பிடுங்க. ரெண்டு, இனிமேல் எந்த அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையும் பந்தாடாதீங்க. யமுனா, சுப், குட் பை. Ha ha ha!
proceed, Mr. Prosecutor. Thank you, Your Honor. குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் இந்த பெண் ரமணி தன் கணவனின் உயிர் போக காரணமாயிருந்திருக்கிறார். நோய்வாய்ப்பட்டிருந்த தன் கணவனின் துடிப்பையும் துன்பத்தையும் தாங்க முடியாமல் அவரை காப்பாற்றுவது இயலாத காரியம் என டாக்டர்கள் கூறிவிட்ட பிறகு கணவனின் வேண்டுகோளின்படி அவருக்கு அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரைகளை கொடுத்து அவர் மரணமடைய காரணமாயிருந்திருக்கிறார் இந்த பெண்மணி. இரக்கத்தின் காரணமாக இந்த காரியம் செய்யப்பட்டது என நீண்ட விளக்கம் குற்றவாளியின் தரப்பில் கூறப்பட்டாலும் ஒரு உயிரை முடித்து கொள்ள தனக்கே உரிமையில்லை எனும் போது இன்னொருவருக்கு அந்த உரிமை எங்கிருந்து வர முடியும்? அப்படி ஒரு உயிர் போக காரணமாயிருந்த இந்த பெண்மணியின் செயல் இபிகோ செக்ஷன் 299 படி குற்றமே ஆகும். தற்கொலை செய்து கொள்ள உதவியாக இருந்தவனுக்கே சட்டத்தில் கடும் தண்டனை இருக்கும் போது கொலை செய்தவரை மன்னிப்பதோ அல்லது அவர் மீது கருணை காட்டுவதோ எந்த விதத்தில் நியாயமாகும்? கருணை காட்டுவதற்கு இது என்ன கருணை இல்லமா, நீதிமன்றம் அல்லவா? மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், ப்ளீஸ் டோன்ட் ட்ரை டு டீச் மீ, ப்ரொசீட். ஐ ஆம் சாரி யுவர் ஆனர். இப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கும் மரண தண்டனை தான் மற்றவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக அமையும் என்பது என் கருத்து. எஸ் வினோதா. தேங்க் யூ யுவர் ஆனர். குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் இந்த பெண்மணிக்கு தன் கணவன் மேலில்லாத அக்கறை வேறு எவருக்குமே இருக்க முடியாது. அவரை எப்படியும் காப்பாற்றிவிட வேண்டும், அவர் பட்ட துன்பத்தை போக்கிவிட வேண்டும் என்ற குறிக்கோளுடன் தான் ஒன்றல்ல இரண்டல்ல 4 வருடங்கள் போராடி இருக்கிறார். அவரை காப்பாற்றவே முடியாது என டாக்டர்கள் கைவிரித்து விட்டனர். ஆனால் கணவரோ சித்திரவதை பட்டு கொண்டிருந்தார். இந்த நிலையில் தான் உயிர் வாழ்வதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்ற முடிவுக்கு வந்து தனது உயிரை போக்கிவிடும்படி டாக்டர்களை மன்றாடி கேட்டிருக்கிறார் இவளது கணவர். டாக்டர்கள் உதவ மறுத்த போதுதான் இவரது மனைவி துணிந்த அந்த காரியத்தை செய்ய முன்வந்திருக்கிறார். நீதிபதி அவர்களே, அமெரிக்க நாட்டில் கலிபோர்னியா மாகாணத்தில் சமீபத்தில் இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தை இங்கு நினைவு கூற விரும்புகிறேன். தான் படும் நோய் துன்பத்திலிருந்து முற்றிலும் விடுபட மரணத்தை எதிர்நோக்கி இருக்கும் நோயாளிகள் தங்களின் உயிரை மாய்த்து கொள்ள மருத்துவர்களின் உதவியை நாடலாம் என்றும், மருத்துவர்கள் அப்படிப்பட்ட உதவியை தயங்காமல் செய்யலாம் என்றும் அதற்கு வகை செய்கிற சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. What a godsend boon it is for such terminal cases. இன்னாட்டிலோ ஒரு உயிரை போக்கவோ அல்லது தன் உயிரே ஆனாலும் அதை போக்கிக் கொள்ளவோ யாருக்குமே உரிமை கிடையாது என்கிறது சட்டம். ஆனால் கருவில் இருக்கும் ஒரு சிசுவை மறிக்க செய்தால் அது கொலை இல்லையாம், அது சட்டப்படி செல்லுபடியாகிறதாம். துன்பப்பட்டுக் கொண்டிருக்கும் கன்றுக்குட்டியின் உயிரை போக்குவது பாவம் இல்லை என்று கூறிய மகான் பிறந்த பூமி இல்லையா இது? But the state could not come to rescue him from his incurable disease, intolerable misery and untold sufferings. His wife rescued him. How could the state now penalize her? He's not an anomaly. It's against all ethics and morals. இவருடைய உயிரை குடிக்க சட்ட புத்தகத்தின் நம்பர்களை காரணம் காட்டாதீர்கள். மனுதர்மத்தின் அடிப்படையில் கேட்கிறேன். மனிதாபிமானத்துடன் சற்று சிந்தித்து பாருங்கள் என்று கெஞ்சி கேட்கிறேன். இவருக்கு மரண தண்டனை கொடுத்தால் இவரையே நம்பியிருக்கும் இந்த சிறுவனின் கதை என்ன என்று சிந்தித்து பாருங்கள். இந்த பெண்மணியின் மீது இரக்கம் காட்டுங்கள். இவருக்கு மரண தண்டனை வழங்க முயற்சிப்பது ஒரு கொலை முயற்சிக்கு சமமாகும். வணக்கம்மா. அம்மா வணக்கங்க. அந்த அம்மாவுக்கு தண்டனை கிடைக்காம இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனால் இப்படி ஒரு சோகம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு நீங்கள் என்னமா பண்ண முடியும்? இந்த பிள்ளை இப்படி அனாதைச்சுங்களே, இவனுக்கு என்ன வழின்னு தாங்க தெரியல. சொந்தக்காரனா ஏதாவது காசு பணம் கொடுத்து உதவி பண்ணலாம். ஆனால் அது எத்தனை நாளைக்கு? இவனை வளர்த்து ஆளாக்க வேண்டிய பொறுப்பை யார் ஏற்றுக்குவாங்க? இவனை ஏதாவது ஒரு அனாத இல்லத்தில் சேர்த்துடலான்னு யோசிக்கிறோமுங்க. ஆனால் அதுக்கும் சிபாரிசு கேட்குறாங்க. உங்களுக்கு யாராவது எம்எல்ஏ எம்பி தெரிஞ்சிருந்து நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நாங்கள் போய் அவங்கள பார்க்குறோமுங்க. உன்னை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், வரையா? உன்னை பள்ளிக்கூடத்துலலாம் சேர்க்குறேன், வரையா? சொல்லு. என்ன மம்மின்னு கூப்பிடுவியா? மம்மி! கங்க்ராட்ஸ் வினோதா. ரொம்ப சந்தோஷம் வினோதா.
Thank you so much. கங்கராச்சுலேஷன்ஸ் வினோதா, கோர்ட்ல இறந்து போன கட்சிக்காரரோட குழந்தைய நீயே தத்தெடுத்துக்கிட்ட விஷயம் ரிமார்க்கபிள். எவ்வளவோ பாராட்டலாம். வாட் அ கிரேட் ஜெஸ்டர். என் வாழ்த்துக்கள். நீ நல்லா இருக்கணுமா? தேங்க் யூ சார். குற்றவாளிய தெரியுமா உங்களுக்கு? தெரியுங்க. எப்படி தெரியும்? கொஞ்ச நாள் அவர்கிட்ட வேலை பார்த்தங்க. என்ன வேலை செஞ்சீங்க? எடுபடி வேலைங்க. எடுபடி வேலை? ஆமாங்க. ஓஹோ, அது சரி. அவர் கோவக்காரர்னு சொல்றாங்களே, அது எப்படி? ரொம்ப ரொம்ப கோவக்காரருங்க. எப்படி சொல்றீங்க? எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாருங்க. ஒரு சமயம் பாருங்க, சட்டைக்கு பொத்தான் போட முடியலேன்னு அந்த சட்டையவே தாறுமாறா கிழிச்சு போட்டாருங்க. அது சரி, சட்டையா இருந்த தொட்டு கிழிச்சிட்டாரு, பேண்டா இருந்தா அதையும் கிழிச்சு போட்டுருவாருங்க. ஓஹோ, எல்லாரும் சிரிங்கப்பா. ஓகே, கட், லைட்ஸ் ஆஃப், கிரேன் டவுன், சாப்பாடு பிரேக். சாப்பிட்டு எல்லாரும் ரெண்டு மணிக்கு அசம்பிள் ஆயிடுங்க. கபூர், இந்த வக்கீல் கவுன்லாம் பத்திரம் கண்ட இடத்துல போட்ட போறாங்க. நீங்க உதவி டைரக்டர், நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட், நான் என் வேலையை பாக்குறேன். எல்லா சக நடிகர்களும் சாப்பிட்டு கரெக்டா ரெண்டு மணிக்கு அசம்பிள் ஆயிடுங்கப்பா. வினோதா, நீ சாப்பிட வரல? ஆமா, சோப்பு இருக்குமணி, வாங்க வாங்க. என்னயா நீ 9 மணிக்கு காய்ச்சிட்டு 10 மணிக்கு வரியா? நானும் கண்டுக்கல. சுமாரியா, மூஞ்சில குத்துவேன். இத பாரு, இன்னொரு மணி லேட்டா வந்த யூனியன்ல சொல்லி போர்டுல தொங்க விட்டுருவேன். யூனியன்ல சொல்லுவியா? மூஞ்சிலே குத்துவேன். அதான் குத்திக்கிட்டே இருக்கிறிய. ஆமா, 2000 ரூபாய் கடன் வாங்கினியே, 3 மாசம் வட்டி கொடுத்தியா? சரி சரி சரி, நீ போய் சாப்பிட்டு உடம்ப கவனி, போமா. என்ன மாதிரி கலரு எவளுக்கு இருக்கு? துணை நடிகைகள்ல சங்கடப்பட்ட நீ முதல் படியில வந்து நின்னு ஒரு துப்பாக்கி சத்தம் வருது, அதை கேட்டோன்னே கீழ விழுற, தொப தொப தொபன்னு படியில உருண்டு வர, கட் சொல்ற வரைக்கும் உருண்டுகிட்டே இருக்க. அவர் ஏன் சொல்றாரு? வினோதா, அதை பத்தி உனக்கு என்ன? அதெல்லாம் எங்க தலையெழுத்து. ஹீரோயினை வில்லன் சொல்றான், நீ ஹீரோயினுக்கு டூப்பு, அவ்வளவுதான். நான் செத்து போறேனா? அதுக்கு இன்னும் 4 இருக்கு. ஆக்ஷன்!
கட். ஓகே, கேமரா டவுன். இப்போ ஹீரோயினை இங்க வச்சு ஒரு க்ளோஸ் அப் எடுத்துடலாம். சரி சார். கேமரா ஹியர். ஓகே சார், நீ எந்திரமா. கட். ஓகே சார். சார், ஒரு சின்ன மிஸ்டேக் சார். என்ன? இவங்க பொட்டு வச்சுக்க விட்டாங்க சார். பொட்டு வச்சு 100 டேக் எடுத்துக்கலாம். அது ஏன் தப்பு இல்லை சார், நீங்க முன்னாலே சொல்லியிருக்கணும். ஏன்ப்பா ஆர்டிஸ்ட்டை ட்ரெவல் பண்ணிக்கிட்டு? சரி விடு, அந்த டூப்பை வச்சு பொட்டு இல்லாமல் இன்னொரு டேக் எடுத்துருவோம். கேமரா ரன்னிங், ஆக்ஷன், ஷூட். வெரி குட். ஏயா, அடுத்த ஷாட் போலாமா? இன்னொரு டேக் போணும் சார், ஃபோக்கஸ் கொஞ்சம் டவுட் இருக்கு. ஏயா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா வந்து எழவு கொட்டுறீங்க. சரிம்மா, மேல போ. ஒன் மோர் டேக். ஏன் சார், உங்களுக்கு ஈவ இருக்குமே கிடையாதா? துணை நடிகன் அவ்வளவு கேவலமா போச்சு சார் உங்களுக்கு. வினோதா கைய பாருங்க சார். இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் போலாம் சார். இந்த ஹீரோயின் வர்க்கை எடுத்துட்டு இந்த லாங் ஷாட் இன்னொரு டேக் அப்புறமா எடுத்துக்கலாம் சார். சரி. நான் ரெடி சார். அந்த உருள்ற ஷாட் ஒன் மோர் டேக். என்ன அண்ணன் நட வினோதா, வேகமா போ. எல்லாம் வந்தாச்சா? ஆ, குட்டகமலா அங்க இருக்குதியா? நெட்டகமலா, நீ வரலையா? அது நான் ஹுசைன் பாய். ஏதாவது உதவி சேட்டுமா உனக்கு? ஒண்ணு வேணாங்க. இந்த இடம் யாருக்கு? ஸ்ரீதேவிக்கு. இதோ ஸ்ரீதேவி வந்துட்டாங்க. வாங்க ஸ்ரீதேவி, உட்காருங்க. என்ன அன்னைக்கு லேட்டு? ஷார்ட் ரீடேக் ரீடேக்னு 2 மணி நேரமா ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. பாத்ரூம் போனா அங்க என்னடானா பெரிய கியூ. என்ன பண்ண சொல்ற? இந்த இலைய வச்சுக்க. இது பாரு நம்ம இளங்கோ, 7th ஃப்ளோர், தெலுங்கு கம்பெனி. சைவமா? என்னமா கருப்பு ருக்மணி? இந்தாயா, கருப்பு ருக்மணி கூப்பிடாதுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? ஓல் கோடம் பாக்கும் உன்னை அப்படிதான் கூப்பிடுது. நான் கூப்பிட்டா அவனும் குறைஞ்சு போட மாட்டேன். இன்னைக்கு 2 மணிக்கு கழிச்சுட்டு கோவூர் கோயில்ல கண்டினியூட்டி போய் சேரு. யாரு டைரக்டர்? அதாம்மா, இந்த தாடி வச்சிருப்பாரு. இந்த காலத்துல எல்லாரும் தான் தாடி வச்சிருக்காங்க. இன்ஸ்டிடியூட். என்னையா இளங்கோ, ராஜா வேஷமா? தெலுங்கு படமா? கூரை இல்லாத அரண்மனையில தான்ப்பா நான் ராஜா. ஏன் தெலுங்கு அம்மன் ஒண்ணு சாப்பாடு வரலையா? எப்போ வந்தாச்சு. நம்ம சோப்பு இருக்கு முடியல, வட்டி வசூல் பண்றதுக்கு அங்க வந்துட்டா. அதான் பயந்து நான் ஓடியாண்டேன். கப்பு கப்புன்னு திண்டு ஓடிடுறப்பா. சீக்கிரம் ஜோர போடுங்க. கம்பெனி கம்பெனி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா. டேய் இளங்கோ, சிவப்பு ருக்கு மணி வராடா. ஐயோ சத்தேன் சத்தேன். எஸ் சார். நான் தான் எடிட்டர் பேசுறேன். சொல்லுங்க சார். அடுத்த இஷ்யூக்கு நீ தான் ஒரு முக்கியமான ஆர்டிகல் பண்ணணும். பண்ணலாம் சார். எதை பத்தி சார்? என்ன மேட்டர்? அதான் ஏன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் தான். கோடம்பாக்கத்துல சினிமாவையும் நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்களே சக நடிகர்கள், அதான் ஏன் ஜூனியர் ஆர்டிஸ்ட், அவங்கள பத்தி விரிவா ஒரு கட்டுரை எழுதணும். கவர் ஸ்டோரி நல்லா வரும்ல. ஆ, ஒரு நிமிஷம். என்னப்பா? ஐயோ அவரா? அவர் பையன் காலி சீட்டுக்காக என் உயிரை வாங்குறாரு. மினிஸ்டர்கிட்ட சொல்லணுமா? நான் இல்லைன்னு சொல்லிடு. அப்புறம் ஆ, அவங்கள நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணுங்க. அவங்க கண்டிஷன்ஸ், லைஃப் ஸ்டைல் நல்லா ஸ்டடி பண்ணுங்க. நல்லா வரணும் ஆர்டிகல். ஓஹோ, நீங்கள் தான் துணை நடிகர்களுக்கெல்லாம் ஏஜென்ட்டா? பேர் சார்? என் பேர் அருண் கபூர் சார். அருண் கபூர்னு பேர் வச்சுக்கிட்டா ஏதோ ராஜ் கபூர் பரம்பரை நினைச்சிட்டு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு மெட்ராஸ் ஓடி வந்தேன். நான் நிலைக்கல, என் பேர் நிலைச்சிருச்சு. அப்புறம் துணை நடிகனா ஒரு 7-8 வருஷம் விளாடினேன். அதுக்கப்புறம் துணை நடிகர் ஏஜென்ட்டு, ப்ரமோஷனு ஏதோ ஓடுது சார் வண்டி. துணை நடிகர்களுக்கு மாதம் 30 நாளும் வேலை கிடைக்குமா? வெளியே சொன்னால் வெக்க கேடு சார். 5 நாள் 10 நாள் கிடைச்சா பெருசு. ஆமாம், எல்லாருக்கும் சம்பளம் ஒரே மாதிரி தானே? ஒரே மாதிரி தான், கால்ஷீட் கணக்கு. இந்த நர்ஸு, இன்ஸ்பெக்டர், ஐஜி, ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போட்டால் தனி ரேட்டு கிடைக்கும். ஓஹோ, வசனம் பேசுனா கொஞ்சம் அதிகம் கிடைக்கும். அதை பாருங்க, உடம்பு தெரியாத மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டா அந்த மாதிரி வேஷங்களுக்கு தனி ரேட்டு.
பொம்பளைங்க சொந்த பட்டு புடவை வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ரேட். அப்படியா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. எல்லாம் போச்சு சார், தெலுங்கு ப்ரொடியூசர் எல்லாம் ஹைதராபாத் போயிட்டாங்க. நம்ம ஜூனியர் ஆர்ட்ஸ் பழைப்பு ரொம்ப டல். தமிழ் படங்க இருக்குமே. எங்க சார், அவங்க எல்லாம் பட்ஜெட் பட்ஜெட்ம்பாங்க. இங்க பாத்தீங்களா, இந்த தெருவை சுத்தி தான் சார் எங்க உலகம். எங்க வாழ்வு சாவு, எங்க கனவுகள் சந்தோஷம் துக்கம் எல்லாம் இங்க தான். வாங்க ஸ்டுடியோக்கு போலாம். வினோதான் துணை நடிகை சார், கொஞ்சம் நல்லா இருக்காங்களே, நான் தான் பக்கத்துல நிக்க வச்சேன். அதனாலே தான் சொல்றேன், ஹீரோயின் பக்கத்துல அவ இருக்க வேண்டாம், பின்னாடி நிறுத்து. டேக் போலாம். நீங்க அப்படி பின்னாடி நில்லுங்க, பின்னாடி பின்னாடி. ஆ, நீங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஆ, ரைட், ஓகே. பேட்டி கொடுத்து முடிச்சுக்கிற லைஃபா சார் என் லைஃப். மேடை போட்டு பிரசங்கமே பண்ணணும். அப்படியா, அவ்வளோ நீளமான கதையா? அத்தனை சோகம் சார். பூனா ஃபிலிம் ஷூட்டில் நடிப்புக்காக பட்டம் வாங்கினவன் சார் நான். நசீர் இருக்கானே, நசருதீன் ஷா, அவன் எனக்கு ஜூனியர். ஷபனாஸ்மி என் பேட்ச்மேட்டு. கூட படித்தவனுங்கெல்லாம் ஹிந்தியில் ஹீரோவாக இருக்கானுங்க. ஹிமாச்சல பிரதேசில் ஒருத்தர் எம்பியாக இருக்கான். இங்கே நான் ஐபி ஆளுகிறேன் சார். நான் மார்லன் பிராண்ட் ஆக வேண்டாம், சிவாஜி கணேசன் ஆக வேண்டாம். கேவலம் ஒரு பிச்சைக்கார வேஷம் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறானுங்க சார். இங்கே நான் பிச்சைக்காரனாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சார். 30 ரூபா 30 ரூபாய்க்காக என்னை கேவலமாக திட்டேன் சார். யார்? டீ கடைக்காரன். இவ்வளவு கைண்டாக இருக்கிற உங்ககிட்ட கேட்டால் என்னென்ன என் மனசு துடிக்குது. கேட்க மாட்டேன் சார், என் தன்மானம் தடுக்குது. நோ நோ நோ, வாட் இஸ் தேர்? இந்தாங்க. ஆ, இந்தாங்க, பரவாயில்ல, வச்சுங்க. ஆ, என்னுடைய அன்பளிப்பு. பூர்வ ஜென்மத்து உறவுங்கிறது இதான் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார். உங்க பேர் ஏன் சிவப்பு ருக்மணின்னு இருக்கு? நான் சிவப்பா இருக்கேன், ஆனா சிவப்பு ருக்மணிங்கிறாங்க. என்ன சார் கேள்வி இது, வேற ஏதாவது கேளுங்க. நீங்க ஏன் துணை நடிகையா? நீங்க என் தலையெழுத்து. ஆமா, துணை நடிகாவே இருந்துகிட்டு உங்களால எப்படி இவ்வளவு பணம் சம்பாதிக்க முடிஞ்சது? பாத்தீங்களா, விஷயமுலத்தே கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களே. உங்களுக்கு கடன் வேணுமா? பணம் தரேன் வட்டிக்கு. வேப்ப மரத்து கீழே உட்காந்து ஒரு புளிய மரத்தின் கதை படிக்கிறீங்களா? ஹலோ, ஐ எம் ஜவஹர், நான் ஒரு பத்திரிக்கைக்காரன். வணக்கம் சார். யாரும் துணை நடிகையாவோ இல்லை துணை நடிகராவோ ஆகணும்னு திட்டமிட்டு வர்றதில்லை. எப்படி எப்படியோ ஆசைப்பட்டு கடைசியில் இப்படி லேண்ட் ஆகுறாங்க. மற்றவங்கள்லேருந்து நீங்கள் வித்தியாசமாக இருக்கீங்களே. எப்படி சொல்கிறீங்க? உங்கள் இலக்கிய ஆர்வம் மற்றவங்களுக்கு இல்லையே. நோ நோ, அப்படி சொல்லாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எஸ்கேப். நான் பார்த்த கதாநாயகியை விட நீங்கள் அழகாக இருக்கீங்க. அப்பப்போ எங்களுக்கு இந்த மாதிரி திருப்தி தான். அதை பாருங்க, அந்த சிவப்பு சட்டை. பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்து வராமல் ஷபனாஸ்மி கிளாஸ்மேட்டான். இப்போ ரொம்ப வறுமையில் கஷ்டப்படுறதா சொன்னாரு. ஏன் சிரிக்கிறீங்க? எவ்வளோ ரூபாய் கொடுத்தீங்க? அப்போ இதெல்லாம் டூப்பா? பெரிய இயக்குனர் ஆகணும், வசனகர்த்தா ஆகணும்ட்டு மெட்ராஸ் வந்தாரு. பராசக்தி வசனத்தை அப்படியே ஒப்பிப்பாரு. இளங்கோவன் மாதிரி டைலாக் ரைட்டர் ஆகணும்னு அவர் பெரிய வச்சுக்கிட்டாரு. எல்லாத்துலேயும் தோல்விதான். இப்போ துணை நடிகர் ஆயிட்டாரு. இவருக்கு எஸ்கேப் செய்யும். ஆனால் இப்போ அவ்வளோ மனுஷன். வினோதா, இங்கே தான் இருக்கியா? வினோதா, சாரி யாரு? ஹலோ. இப்போ தெரியுது சார் யாருன்னு. இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒரு கனவோட இங்கே வராங்க. அதனால தான் சினிமாவையே ட்ரீம் ஃபேக்டரின்னு சொல்கிறாங்க. சுஜாதாவோட கனவு தொழிற்சாலை படித்தது இல்லையா? எங்கேயா கிடந்தாரு? ஆ, பூக்காரத்தூரில் குடிச்சிட்டு விழுந்து கிடந்தாரு. அனாதையா, என்ன செய்யறது, பழக்க தோசமாச்சே. அதான் வீட்டில் கொண்டு போய் போட போகிறேன். கபூரு கபூரு, மலிவு விலையில் பாக்கெட்டு பாக்கெட்டாக சாராயம் விற்கிறானுங்களே கபூரு. அது இந்த தமிழ்நாட்டு ஜனங்க குடிச்சு கெட்டு குட்டி சுவராக போறானுங்களே கபூரு.
அந்த கவலையில தான் குடிச்சேன் கபூர். தமிழ்நாட்டு ஜனங்கள் ரொம்ப அக்கறை இருக்கு. இன்னைக்கு சரி நேத்ததுக்கடா குடிச்ச கபூர். கபூர் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு கபூர். நேத்து ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன் கபூர். அந்த மாதிரி ஒரு தமிழ் படம் எடுக்க மாட்டேன்றானுங்களே கபூர். அத நினைச்சு தான் குடிச்சேன் கபூர். எத்தனை மணி சஸ்பெண்ட் பண்ணி யூனியன் போர்டில் தொங்க விட்டாலும் குடிக்கிற புத்தி போதற உனக்கு? ஆமா பெரிய யூனியன், அத நேத்தே நான் விலை பேசி வித்து சரக்கு அடிச்சிட்டேனே. வாங்க, நீங்க என் வீட்டை எப்படி கண்டுபிடிச்சீங்க? காத்து புக முடியாத இடத்துல கூட பத்திரிக்கைக்காரங்க புகுந்துருவாங்க. எஸ் ஏன் எதுக்காக வந்தீங்கன்னு தானே கேட்க நினைச்சீங்க. உள்ள போல வாங்க. இந்தாங்க இது உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். என்னது? பிரிச்சு பாருங்க. வாசந்தி எழுதுனது, படிச்சு பாருங்க. ரொம்ப நன்றிங்க. டி வினோதா, மத்தியானம் மலையாள படம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, உன் டோக்கன் என்கிட்ட இருக்குடி. சரி. இதெல்லாம்? இதெல்லாம் என் அம்மாவோட போட்டோஸ். அவங்க ஒரு நாடக நடிகை, ஒருத்தரை நம்பி மோசம் போனவங்க. அப்படி என்ன? என் அப்பாவை பத்தி சொல்றேன். யார் அவரு, பேர் என்ன? பேரெல்லாம் எதுக்குங்க, இப்போ ஊரில் பெரிய மனுஷன், என்னை கல்யாணமே பண்ணிக்கல. ஒதுக்கி வச்சதுக்கப்புறம் ஒப்பாரி வச்சு என்னங்க பிரயோஜனம்? மெட்ராஸ் வந்து பொண்ணை பெரிய ஹீரோயின் ஆக்கணும்னு நல்லா வெறி பிடிச்சி அலைஞ்சி இப்போ ஒரு அன்னாடம் காய்ச்சி துணை நடிகையாக நிற்கிறேன். 10வதுக்கு மேலே படிக்க வைக்கல. பஸ்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு ஸ்கூல் போயிட்டு இருந்தேன்னா, இப்போ யூனியனில் டோக்கன் வாங்கிட்டு ஸ்டூடியோவில் நடிச்சிட்ருக்கேன். ப்ளீஸ் இதெல்லாம் எழுதாதீங்க. இருந்தாலும் படிக்கணுங்கிற ஏர்ஜ் இருந்ததுனால மெட்ரிகுலேஷன் ப்ரைவேட்டாக பாஸ் பண்ணிட்டேன். இப்போ கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் பிஏ பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் துணை நடிகையாக இருக்கிறத விரும்பி தான் ஏற்றுக்கிட்டீங்களா? நாம் விரும்பினது கிடைக்கலன்னா கிடைச்சதை நாம் விரும்பிடணும். சர்வசுந்தரம் சினிமாவில் வரங்க இந்த வசனம், இதை தான் நான் அவளுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். நடிக்கிறதுல ஒரு ப்ளெஷர் இருக்குது. ஒரு நாளைக்கு நர்ஸ், ஒரு நாளைக்கு டாக்டர், ஒரு நாளைக்கு வக்கீல், ஒரு நாளைக்கு மகாராணி, சன்னியாசினி, ஏன் கடவுள் வேஷம் கூட போடுறேன். அப்படியே வாடுற மாதிரி ஒரு திருப்தி கிடைக்குதுங்க. போய் தான் இந்த ஃபீலிங்ஸ் வேற எந்த தொழிலில் கிடைக்கும் சொல்லுங்க. எங்கள் அம்மா கடந்த கால இன்ப நினைவுகளில் சந்தோஷப்படுறாங்க, நான் நிகழ்கால பொய்யான வாழ்க்கையில் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். உங்கள் எதிர்காலம் ஃபியூச்சர்? எல்லாரும் நல்லா கேட்டுங்க. ஆக்ஷன் சொன்ன உடனே லேடிஸ் எல்லாம் அழுகணும், ஜென்ஸ் எல்லாம் சோகமா நிக்கணும். ஆர்டர் சார். எஸ் ஸ்டார்ட். டோன்ட் ஸ்டார்ட். இது எனக்கு ஒரு விளக்கம் வேணும் சார். நான் ஸ்டெடியா இருக்கிறதுனா அதனாலே எனக்கு டவுட் வருது. என்ன? இந்த டெட் பாடிக்கும் எங்களுக்கும் என்ன உறவு? ஆர் வி ரிலேட்டட் ஆர் ஆர் வி ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்? எங்களுக்கு இது நாங்கள் எப்படி அழணும்? ஐயோ அம்மா அப்படின்னு அழணுமா, இல்லை சும்மா ஒப்புக்கு வாயை பொத்திட்டு நிற்கணுமா? நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நாங்க கரெக்டா செஞ்சிருவோம் சார். என்ன சார் கேமராவை அங்கே வச்சிருக்கீங்க? அந்த கேமராவை தூக்கி அப்படி டாப் ஆங்கில வச்சீங்கன்னா காட்சி நல்லா இருக்கும், உங்களுக்கு அவார்டு கிடைக்கும் சார். கபூர் மறுபடியும் போச்சு வா சங்கத்துக்கு. ஆமா, தினம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போதெல்லாம் இப்படி தான் சுத்தி போடுவாங்களா? டெய்லி இல்ல, இனி கொஞ்சம் ஸ்பெஷல் போனமா நடிச்சுட்டு வந்திருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்தேன். பேசுங்களே. இப்பவே வா. ஏ இல்ல, டெட் பாடியா நடிச்சுட்டு வந்திருக்கீங்க, இந்த நேரத்துல
ஒரு நல்ல விஷயம் பேச சங்கடமா இருக்கு. நல்ல விஷயங்கறீங்க. பொண்ணு எதிரில் வந்தா நல்ல சகுனம்னு வழக்கமா சொல்லுவாங்க. நான் பொண்ணுமாக நடிச்சுட்டு வந்திருக்கேன், இன்னும் நல்ல சகுனம்னு நினைச்சுக்கோங்க. சொல்லுங்க. என்ன சொல்லுங்க தம்பி. நான் வினோதாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். சரிப்பட்டு வருமா? நீங்கள் வசதியான குடும்பத்திலேருந்து வர்றீங்க, இன்னமும் சினிமாக்காரங்கன்னா கேவலமாக நினைக்கிறாங்க. அதுலேயும் இவ துணை நடிக வேற. தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீங்களா தம்பி? என்னம்மா நீங்கள் என்ன இப்படி கேட்குறீங்க? தாலி அனுபவமே இல்லாததுனால எங்க அம்மா அப்படி கேக்குறாங்க. இதுக்கு பதில் சொல்லு, அந்த தம்பி மேல அத்தனை ஆசையா உனக்கு? ஆசைன்னு இல்லம்மா, ஆசையை விட அத்தனை நம்பிக்கைன்னு சொல்லலாம். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? உங்க அப்பா அம்மா இன்னும் சம்மதிக்கலையேன்னுதான் அம்மாவும் முடிவை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. சுப காரியங்களை சட்டுன்னு முடிவு பண்ண வேண்டாமா? என்னையா மத்தவங்களா என்ன காணோம்? ஷார்ட்ல இருக்காங்க, வந்துருவாங்க. ஐயர வெயிட் பண்ணுங்க, வந்துகிட்டே இருக்காங்க. அமாவாசை தான் காத்திருக்காது, ஐயர் காத்திருக்கலாமே. அதோ பாருங்க, எங்க நண்பர்கள்லாம் வந்துட்டாங்க. அடாடா, தேவர்களே வந்து வாழ்த்தினாப்புலன்னா இருக்கு. எவ்வளவு சொல்லியும் கல்யாணமே பண்ணிக்கிட்டு வந்திருக்கியா? சரி சரி வாங்க, நடந்து நடந்து போச்சு, நடக்க வேண்டியதை பார்ப்போம். அதெல்லாம் வேணாம், காரியத்தை சாதிச்சுக்கிட்டு அப்புறமா காலை பிடிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. உள்ள போங்க, வலது காலை எடுத்து வச்சு உள்ள போங்க. என்ன மாமா எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? நடக்க வேண்டியதை பாப்போம்னு சொன்னேன்ல, அதுதான் நடந்துட்டு இருக்கு இப்போ. என்னங்க, அப்பா அம்மா எங்கயோ கிளம்பிட்டு இருக்காங்க, எங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்க. அப்படியா? என்னப்பா எங்க? காசியோ ராமேஸ்வரமோ நினைச்சிட்டியா? இல்ல டே ஜவஹர், இது நான் கட்டின வீடு தான்டா. வீட்டை விட்டுட்டு நான் வெளியே போகணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. நான் கட்டின அவுட் ஹவுஸ் தான்டா இனிமேல் எங்கள் ரெண்டு பேருக்கும் வாழ்க்கை. அப்பா இப்படியெல்லாம் நோ சென்டிமெண்ட்ஸ். செத்ததுக்கு அப்புறம் உனக்காக விட்டுட்டு போகிற வீட்டை
இப்பவே உங்களுக்காக விட்டுட்டு போறேன். நீ வாமா கோமதி. வணக்கம் நேயர்களே. வினோ வா வா வா, டிவில என் புரோகிராம் ஆரம்பிச்சாச்சு. சமூக சேவகி திருமதி கலா பாலசுப்ரமணியம் அவர்களுடன் பத்திரிகையாளர் ஜவஹர் கலந்துரையாடுகிறார். வணக்கங்க. கருச்சிதைவு செய்து கொள்ள பெண்களுக்கு சட்டப்பூர்வமா உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு சமூக சேவகின்ற முறையில உங்க அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால, கருச்சிதைவி பற்றியுள்ள பலதரப்பட்ட அபிப்பிராயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். இந்த பிரச்சனைய சோசியல், இமோஷனல், சைக்கலாஜிக்கல், மாரல் இப்படி பல கோணங்களில் இதை ஆராய்ச்சி பார்க்கணும். கருச்சிதைவுங்கிறது ஒரு விதத்தில் கொலைன்னு சில பேர் நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர் ஒரு சிறந்த விஞ்ஞானியோ ஒரு அறிவாளியோ பிறக்கிறத நாம் தடுக்கிறோன்னு நினைக்கிறாங்க. கருத்தடை செஞ்சுக்கிட்ட பெண்களுக்கு மனோவியாதி வந்துட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இன்னும் சில பேர் நினைக்கிறாங்க. வினோ, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? சமுதாயத்துக்கு நாம கடமையா இதை? ஆமா, சரியா தெரியல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அடிப்படையான ஒரு தேவை இது. இது ஒரு சோசியல். உனக்கு இந்த அனுபவம் இல்லையா? ஒரு இந்திய பிரஜைக்கு இந்த சமூகம் ஹாய் வினோதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எங்க போற? பெங்களூர் போற, ரெண்டு நாள் ப்ரோக்ராம். நேத்து ராத்திரி உங்க அம்மா நெஞ்சு விளையால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏய், ஏதாவது விசேஷம் உண்டா? ஏமா, உடம்பு சரியில்லைன்னா தகவல் அனுப்பக்கூடாதா? வயசாகி போச்சுல்ல, எத்தனை பாரம் எத்தனை சோகம், மிஷின் தானே, பாட்டெல்லாம் கழண்டு போச்சு. அது போகட்டும், மாப்பிள்ளை வந்து சந்தோஷமாக வச்சிருக்காரம்மா. சரி வாங்கம்மா, விஜய் ஹாஸ்பிட்டல் போகலாம். நீ உன் சக்திக்கு ஏற்ற மாதிரி சொல்கிற. என் சக்திக்கு கார்பரேஷன் ஆஸ்பத்திரி தான்மா. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்க மாட்டீங்களா? என்ன சொன்னாங்க? நான் நினைச்சது சரிதானா? 3 மாசம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. 3 மாசம் ஆயிடுச்சா? ஆமாங்க. நம்ம கல்யாணம் June 10th. ஜூன்ல ஒரு 20 நாள், இல்லை 31, 20, 51, August 50, 81, செப்டம்பர்ல ஒரு 17 நாள், 81, 17, 98 ஆச்சு. இல்லங்க, August 30 இல்ல, 31 நாள், மொத்தம் 99 நாள் ஆகுது. நமக்கு கல்யாணமாகி 99 நாள் ஆச்சு, என் வயித்துல 90 நாள். கணக்கு சரிதான? இப்ப சந்தேகம் இல்லையே. என்ன இருந்தாலும் ஆம்பளை தானே, இப்பதான் சாயம் வெளுக்க ஆரம்பிச்சிருக்கு. குழந்தை பிறந்த அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு எடிட்டரா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஏன்பா ஜவஹர், பார்ட்டினா? ட்ரிங்க்ஸ் ஒண்ணும் கிடையாதா? இருக்கே, லிம்கா, தம்ஸ் அப், கோல்ட் ஸ்பாட், பெப்சி. எல்லாரும் இறங்குங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிப்போச்சு. ஓஹோ, கோடம்பாக்கம் எக்ஸ்ட்ரான்னு சொல்லுவாங்களா அந்த கும்பலா?
கஷ்டம்னு சொன்னா பல்ல உடைப்பேன். என்னடா பண்ணுவே? அகன் அடிக்கிறன்னு சொல்லியா? சும்மா இருங்கனே, சும்மா இருங்க. சார், நான் கோடம்பாக்கத்துல இருந்தா வரேன். நான் ஒரு துணை நடிகையா தான் இருந்தேன். நான் ஒரு எக்ஸ்ட்ரா தான். அது சொல்லிக்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். நல்லா ஆரம்பிச்ச பார்ட்டி இப்படி நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சிருச்ச. ஏய், இனி ஒரு வார்த்தை பேசுன கொலவணும். என்னடா நாத்தம் அடிக்குது? உங்க சொசைட்டில அடிக்க நாத்தமா? மாடி விட்டு பொறுக்கி. ஏய் ஏய் ராஸ்கல் வினோதா, என்னது? வாட் இஸ் திஸ்? இவங்கள எல்லாம் எதுக்காக இன்வைட் பண்ண? பிளடி லோஃபர்ஸ். ஏய், உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வரலாமா? என் ஃப்ரெண்ட்ஸ் வர கூடாதா? அவங்க என்ன பாராட்ட வந்திருக்காங்க. இவங்க என் குழந்தைய பார்க்க வந்திருக்காங்க. பார்த்தது போதும், வெளியே போ சொல்லு. ஆல் ஆஃப் யூ கெட் அவுட். இன்டிசென்ட் ஃபெலோஸ். வாங்கடி போலாம். நாங்க சாப்பிடலன்னு நீ வருத்தப்படுறியா? அத பத்தி நீ கவலைப்படாத. இன்னத்து நான் குடுக்குறேன் விருந்து. வாங்க, எல்லாரும் போலாம். வாங்க. கோடம் பாக்கனா அவ்வளவு சல்லுசா உங்களுக்கு? நீ எங்க பக்கம் வராட்டியும் வடபல நீ கோயிலுக்கு வருவே இல்ல? அதுவும் எங்க ஏரியா தான்யா. கடைக்கு கடை அங்க தேங்காய் விக்குது. விருந்துக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்ட மாதிரி நான் என் ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்டேன். நான் ஒருத்தையாவது நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டு என் மேல உயிரையே வச்சிருந்த நண்பர்களை நான் எப்படி மறக்க முடியும்? ஏன் மறக்கணும்? எதுக்கு மறக்கணும்? அவங்கள கூப்பிட எனக்கு உரிமை இல்லைன்னா அப்புறம் நான் என்ன உங்களுக்கு மனைவி? கல்யாணமாக இந்த வீட்டுக்குள்ள கால் வச்சனே, அன்னைக்கு ஏதோ பூச்சி புழுவ பாக்குற மாதிரி உங்க அப்பா அம்மா பார்த்தாங்களே, எனக்கு ஆதரவா ஒரு வார்த்தை சொன்னீங்களா? அப்பா சொல்லலையே. தெரியாம தான் கேக்குறேன். நான் என்ன உங்களுக்கு வப்பாட்டியாவா இங்க வந்த? தாலி கட்டின பொண்டாட்டியா தானே சார் வந்தேன். ஐ அம் நாட் யுவர் கான்குபைன். அன்னைக்கு டிவி பார்த்துட்டு இருந்தப்போ உனக்கு அபார்ஷன் அனுபவம் உண்டான்னு கேட்டிங்களே, விளையாட்டா கேட்குற மாதிரி வினையா கேட்டிங்களே, அப்போவே புரிஞ்சு போச்சு உங்க மனசு வெறும் வக்ரம்னு. எந்த பொண்ணு நினச்சி நினச்சி பூரிச்சு போகிற விஷயம், நான் தாயாக போறேன்னு டாக்டர்மா சொல்லிட்டு தான் ஓடோடி வந்து சொன்னப்போ என்ன செஞ்சீங்க தெரியுமா? கரு உங்களோட தான் இல்லையான்னு முடிவு பண்ண நாள் கணக்கு போட்டு பார்த்தீங்க சார். எந்த பொண்ணு சார் இந்த இன்சல்ட்டை தாங்கிக்குவா? கோடம்பாக்கத்து பொண்ணா இருந்தா அவளுக்கு என்ன காயலாங்கடை இதையும் நினச்சிங்களா? மிஸ்டர் ஜவஹர், உங்களை நம்பினேன், ஒரு பெரிய மனுஷன்னு நினச்சேன். உங்கள் கருத்துக்களை போல நீங்களும் சுத்தமானவராக இருப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். உங்கள் எழுத்துக்களை போல நீங்களும் உயர்ந்தவராக இருப்பீங்கன்னு நம்பினேன். ஆனால் நீங்கள் எழுதுகிற எழுத்து வேற, நீங்கள் நடந்துக்கிற விதம் வேற, நீங்களும் ரெட்ட வேஷம் போடுற ஆள் தான்னு நல்லா புரிஞ்சு போச்சு. பெண்மையை மென்மையாக நடத்த தெரியாத உங்களுடைய எழுத்துக்கள் அத்தனையும் வெறும் போலித்தனம். மீ ஆர் வேஸ்ட். என்னடி என்ன நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற? என்னதான் சொல்கிற இப்போ? யோர ஹிப்போக்ரட். ஆண்களின் மறுபக்கம்னு நாவல் எழுதுனீங்க, ஆனால் உங்களுக்கே இன்னொரு பக்கம் இருக்கு, த டார்க்கர் சைட். பொண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, ஒரு ரோகையோட கூட வாழ்ந்துடலாம், ஆனால் கொள்கை இல்லாத ஒரு கோழையோட வாழவே முடியாது. அப்சல்யூட்லி இம்பாசிபிள். இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு மனைவியாக நான் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். பொருந்தாத இந்த தாம்பத்தியம் இன்னும் நீடிக்கிறதுல அர்த்தமே இல்லை. நீங்க கொடுத்த உடைமைகள் எல்லாத்தையும் இதோ வச்சுட்டேன். இது மண்ணடிக்கையோட சம்பாத்தியத்துல வாங்கினது. ஓஹோ, போறதா முடிவு பண்ணிட்டியா? ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு ரோஷம் இருந்தா ஒரு ஆம்பளைக்கு எவ்வளவு ரோஷம் இருக்கும்னு நினைச்சு பாருடி. எஸ், ஐ நோ மிஸ்டர் ஜவஹர். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், உங்க பேரை மட்டும் கொஞ்சம் மாத்தி வச்சுக்கங்க. வினோதா, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. பூத்து முடிஞ்சு போச்சு, நான் போறேன். பொண்டாட்டிங்கிறது எனக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு வேஷம், அவ்வளவுதான். குட்டி
பணத்தை திருப்பி கொடுக்க வக்கு இல்லாம எல்லாம் ஓடுறாளுக. வினோதா, மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. எதுக்குக்கா இதெல்லாம்? இந்த சோப்பு இருக்கும் எதுக்கு இருக்கா? நினைச்சப்பல கொடுத்து நான் ஆரம்பிக்க முடியுமா? வேற என்ன வேணும் சொல்லு, அனுப்பி வைக்கிறேன். புருஷங்கிட்ட சண்டை பிடிச்சிட்டு இப்படி ஒருத்தர் திரும்பி வருவாளா? அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க வேண்டியது தானே அப்படின்னு கசா முசம் சில பேர் பேசிக்கிறாளுங்க. பொம்பளையா பிறந்தா தன்மானத்தோட வாழணும். ஒன்ன மாதிரி போட ஜான்டான்னு கட்டினப்படோட வெளியே வந்த பத்தியா? உனக்கு செலவு வைப்பேன், ஏன் காசுல வர வினோதா. கல்யாணி ஷூட் நைன் ஷூட்டிங் கேன்சல் ஆயிருந்து. சரிலே பாபு. நாளிலிருந்து வேலைக்கு வர எங்கேயாச்சும் ஷூட்டிங் இருக்கா பாரு. எனக்கும் டோக்கன் கொடு. நான் பாத்துக்கிறேன் விடு. கேமரா முதல்ல கீழே, ஷாட் போது கீழே வந்து மேலே போனோம். என்ன இந்த பாருங்கம்மா, அந்த சித்தார் மியூசிக்கும் போது நீங்க குடத்துல தண்ணி மொண்டுட்டு இருக்கீங்க. மியூசிக் முடிஞ்சு ஷூட்டிங் மியூசிக் வரும். இப்ப மெதுவா குடத்தை எடுத்துன்னு போய் தோய் கையில குடுக்குறீங்க, புரிஞ்சுதா? சார் ஒரு நிமிஷம். ஆ சரி சரி, அது வரைக்கும் தான் ஷாட்டு. தோய் அங்க இருப்பாங்க, அங்கிருந்து வருவாங்க. குழந்தை அழுது பாரு, பசி போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? ஷார்ட் ரெடிங்கிறாங்களே. ஏன் குட்டிபால் குடுக்கறது இல்லையா? அது குழந்தை உடம்புக்கு ஒத்துக்கிறது இல்ல. இப்படி உடம்பு பூரா டாக்க போட்டு வச்சிருக்காங்க. சரி சரி, நீ உள்ள போ, இவங்களை ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ற. லைட்ஸ், ஆர்டிஸ்ட் பொசிஷன். வினோதா, வினோதா எங்க? வினோதா பதிலா நீங்க. வினோதா கண்டினியூட்டி, அவள அனுப்பு. ஹீரோயினுக்கு போன் வந்திருக்கு. ஓ, உங்களுக்கு போன் வந்திருக்காமா? போயிட்டு வந்துருங்க. லைட்ஸ் ஆஃப். கணவன் மனைவியின் தாம்பத்திய வாழ்க்கையில் இனி ஒற்றுமைக்கு இடமில்லை என திட்டவட்டமாக அவர்கள் நம்புவதை கொண்டும், இவர்களது திருமணம் ஒரு பொருந்தாத திருமணமாகவும் முடிந்தபடியால் இந்த நீதிமன்றம் இவர்களின் விவாகரத்து கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறது. தனக்கு எந்தவிதமான ஜீவனாம்சமும் தேவையில்லை என்ற தாயின் வாக்குமூலத்திற்கிணங்க ஜீவனாம்சம் வழங்க உத்தரவிடப்படவில்லை. 4 வயது முடியும் வரை குழந்தை தாயாருடன் மட்டுமே இருக்க வேண்டியது என்றும், 5வது வயது ஆரம்பத்தில் இருந்து வாரத்தில் 5 நாட்கள் தாயாருடனும், வாரத்தின் இறுதி 2 நாட்களில் அதாவது சனி ஞாயிறுகளில் தந்தையுடன் இருக்க வேண்டும் என்றும் இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, திரும்ப கோடம்பாக்கம் போனோம். இதான் டாடியா? ஆமா, வணக்கம் சொல்லு. பையனுக்கு பேர் என்ன? விமல். ஓ, என் விருப்பப்படியே விமல்னு பேர் வச்சிருக்கியா? இதுவரைக்கும் எல்லாமே உங்க விருப்பப்படி தானே நடந்துகிட்டு இருக்கு. உள்ள வந்துட்டு போய? இல்ல பரவாயில்ல, ஆட்டோல நான் உடனே திரும்பி போனோம். திங்கக்கிழமை காலையில 7 மணிக்கு விமலை திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டா நல்லது. பையனை இங்கே கொண்டு வந்து விடும்போது மட்டும் 11 மணியா இருந்தா எப்படி? அதுவும் 7 மணியா இருக்கணும் இல்லையா? முதல் நாள் பிரியறதுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, இனிமே கரெக்டா இருக்கும். கார்ல போலாமா? ஓ, போலாம் வாயே. சம்மத்தா இருக்கணும்னா விமலுக்கு வேளை வேலைக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரங்கள், அவனுக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாம் இதில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நல்ல காலம், எழுத்து எதுவும் அழியல, வேர்வையில். மம்மி, டேய் மாரிமுத்து, டேய் பேமானே, என்னடா போன மாசம் வட்டி என்ன ஆச்சு? ஆ, மூஞ்ச பாரு. ருக்மணி அக்கா, ஒரு டெலிபோன் படிக்கிறானே. அதெல்லாம் முடியாது. ஏன் ருக்மணி அக்கா? சிவப்பு ருக்மணின்னு சொன்னாதான்.
சௌப்ருக்மணியக்கா ஒரு டெலிபோன் பண்ணிக்கிறேன்னு பண்ணிக்க. ஒரு கால்னா ரெண்டு கால் பண்ணிக்க, அஞ்சு ரூபா தான். ஒரு கால்னா மூன்று ரூபா. அண்ணா நகர்னா ஒரு காலுக்கு நாலு ரூபா. ஆமா. எஸ் ஜவஹர் ஹியர். நான் வினோத பேசுறேன். என்ன விமல் எப்படி இருக்கா? குழந்தை சாப்பிட்டானு சந்தேகம் வந்துருச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். ராத்திரி 12 மணிக்கா? சரி, நல்லா சாப்பிட்டான், இப்போ தூங்கிட்டு இருக்கான். அவன் மேலே எனக்கும் அக்கறை இருக்கு. ஐ ஆம் தி ஃபாதர் ஆஃப் தி சைல்டு, அண்டர்ஸ்டாண்ட்? அமலு, பெங்களூர்ல இருந்து எப்போ வந்த? பெங்களூர் இல்லக்கா, ஹைதராபாத். ரெண்டே ரெண்டு நாள் தான் ப்ரோக்ராம். நேற்று ராத்திரி ஹைதராபாத்ல இருந்து வந்தேன். என்ன வினோதா, ஒரே பதட்டமா இருக்க? போய் தெருவ தெருவ பாத்துட்டு வர. இன்னைக்கு திங்கக்கிழமை, மணி 11 ஆகுது. அவர் இன்னும் விமலை கொண்டு வந்து விடல. அதான் மனசு என்னமோ பண்ணுது. சரோஜா வனதா, சத்யா மூவிஸ் பில் பேமெண்ட் ஆயிப்போச்சு, யூனியன் போர்டில் போட்டாச்சு. இமிடியட்டா போய் கலெக்ட் பண்ணுங்க, போங்க. அருணாசலம் ஸ்டுடியோல அர்ஜென்ட்டா நான் லேடிஸ் தேவைப்படுது, சின்ன டைப். வினோதா நீவா, அம்முலு நீவர, நெட்ட கமலா, கருப்புருக்மணி எல்லாம் வாங்க. ஐயே, கிராமத்து படமா? நான் வரலப்ப. அப்ப ஏவிம் சுடர் ஜூகி சவலாக்கு டூப் போறியா? ஹாய் ஐயா, மூஞ்ச பாரு மூஞ்ச. வினோதா கிளம்பு. இல்ல, நான் வரல. என் பையன் இன்னும் திரும்பி வரல. மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதான் நேரா வீட்டுக்கு போய் பாக்கலன்னு இருக்கேன். அப்ப நீ பண்ணு, நான் வந்த ஆட்டோ நிக்குது, நீ அதுல கிளம்பு. யாரு? ஆ, நீ எதுக்கு வந்த? அதான் உன் சங்காத்தமே வேண்டான்னு கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சுல, போப்போ. இன்னைக்கு திங்கக்கிழமை, மணி 12 ஆச்சு. சட்டமா பேசுற எங்கிட்ட. இன்னொரு ஐஸ்கிரீம் வேணுமா சார்? நீங்க தானே ஜவகருங்கிறது? ஆமா. உங்க பையனா? எஸ், எது கேக்குறீங்க? பையனை சீக்கிரம் வீட்டில் கொண்டு போய் விட்டுடுங்க சார், அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. திங்கக்கிழமை இன்னும் முடியலையே, அதுக்குள்ளே என் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். ஆனால் ஞாயிற் முடிஞ்சிருச்சே, பையனை உடனே கொண்டு போய் விட்டுடுங்க சார். விமல், குழந்தை திரும்பி வரலேன்னு துடிச்சு போயிட்டேன். காஃபி சாப்பிட்டு போங்களேன். இதாண்டி சரியான சிரிக்கித்தனங்கிறது? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு காஃபி சாப்பிடுங்கன்னு உபசரிக்கிறியா? எனக்கும் பொறுப்பு இருக்கு. இதுக்கு பழி வாங்கணும் நான் நினைச்சேன்னா நீ தாங்க மாட்டேன். இந்த குழந்தைய நிரந்தரமா உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போகணும்னா என்னால முடியும். ஜாக்கிரத. அடக பாக்கி. ஐயா, சினிமா இண்டஸ்ட்ரியில ஸ்ட்ரைக். 3 மாசமா ஷூட்டிங்கே நடக்கல, தொழிலே இல்ல. ஸ்ட்ரைக் முடிஞ்சு மறுபடியும் வேலைக்கு போனதா பொழப்பு. உனக்கு ஷூட்டிங் நடந்தாதான் பொழப்பு, எனக்கு வாடகை வந்தாதான் பொழப்பு, வேற வருமானமே இல்லையே எனக்கு. நீ ஸ்ட்ரைக் பண்ணா நான் பட்டினி கிடக்கணும். நீ நல்ல பொண்ணு, பலவிதமான கஷ்டம் உனக்கு, எனக்கு தெரியும். அதுக்காக என் கஷ்டத்தையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க போறதில்லை. நீ 2000 ரூபா கொடுக்கணும்,
பாதியே இப்ப கொடு, மீதியே ரெண்டு மூணு மாசம் கழிச்சு கொடு. பணம் கொடுக்கல, வீட்டை காலி பண்ணிடு. கபூர் கபூர், நாளை இந்தி படம் ஷூட்டிங் பா. 4 வயசுல ஒரு நல்ல அழகான பையன் வேணும். எத்தனை நாளைக்கு சார்? 2 நாள் போதும். கிளைமேக்ஸ் என்ன? இந்தி படம் பாக்குறேன் சார். கூட்டிட்டு வந்து காட்ட முடியுமா? பிறக்கிறதுக்கு 10 மாசம், வளர்றதுக்கு 4 வருஷம். அதுக்கு டைம் இல்லாட்டியும் தேடி பிடிக்கிறதா டைம் வேணாமா சார்? மதியம் ஆபீஸ் கூப்பிட்டு வரேன். பையன் அழகா இருக்கணும், சீக்கிரம் கூட்டிட்டு வா. என்ன பெருசே, நைட் கால் ஷீட்டா? வினதா, சொன்னா கோச்சுக்க மாட்டே, சின்னமா ஒரு உதவி பண்ண முடியுமா? என்ன சொல்லு. உன் குழந்தைய ஷூட்டிங் கொடுப்பியா? 2 நாள் தான், கண்டினியூட்டி எல்லாம் இல்ல. ஐயோ வேண்டானே, மன்னிச்சுக்கோ, என் குழந்தைய நடிக்கிறதுக்கு அனுப்ப மாட்டேன். இதுல என்ன வினதா தப்பு? வியாழம் வெள்ளி 2 நாள் தான், தினமும் 500 ரூபா கொடுக்கறாங்கிறாங்க. மத்த வீட்டுக்காரங்க மாதிரி வெறுமனை கத்திக்கிட்டு இருக்க மாட்டேன், கராரா இருப்பேன், சட்டிப்பானை தூக்கி வெளியே போட்டுருவேன். இந்தி படம் நினைச்சாப்புல அழகா சிவப்பா குழந்தை கிடைக்காம தான் நான் கொஞ்சம் பிகு பண்ணி ரேட் ஏத்தி விட்டேன். எனக்கு ஹெல்ப்பா இருக்கும்ல, யோசனை முடியும் பாரு. 3 மாசமா ஷூட்டிங் நின்று போய் இப்பதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கோம், வர்றதை ஏன் வேணாங்கணும்? ஏமா தயங்குற, உன் குழந்தை நம்மளாட்டம் நடிக்க போறது கேவலமா நினைக்கிறியா? என்ன சொல்ற? சலோ, கேமரா ஸ்டார்ட் கரோ, ஆக்ஷன். வினோதாக்காவா? ஆமா. ஏவிஎம் ஸ்டுடியோ போயிருக்காங்க. சார் உள்ள போக கூடாது சார்.
உனக்கும் எனக்கும் ஆனந்தம் தம் விடிய விடிய சொந்தம் படுக்கை அறையில் ஆரம்பம் தம் புதிய புதிய இன்பம் பாலாடைதான் ஆடுதோ நூலாடைதான் ஓடுதோ நெருங்க நெருங்க ஏன் வெட்கம் நான் தான் பக்கம் நிற்கும் சொர்க்கம் உனக்கும் எனக்கும் ஆனந்தம் தம் விடிய விடிய சொந்தம் அப்படி இல்ல 1 2 3 என்னதா ஒரு நிமிஷம் 2 3 4 1 2 3 4 என்ன என்னடா பிரிச்சு பாரு என்னது கோர்ட் சம்மன் நீ பயந்தபடி நடந்துச்சு ஜவஹர் கேஸ் போட்டுகாரு குழந்தை உன்கிட்ட இருக்க கூடாதான் நீ ஒண்ணும் கவலைப்படாத நாம கடைசி வரைக்கும் போராடுவோம் குழந்தைய உன்கிட்ட இருந்து பிரிச்சுடுவாரா அதையும் ஒரு கை பாத்துருவோமே நாங்க அத்தனை பேரும் உன் பக்கம் எங்க வினோதாவை கை விட்டுருவோமா தூக்கம் தாங்க முடியல கபூரு வினோதா சங்கதிய கேள்விப்பட்டேன் அதனால குடிச்சிட்டேன் கபூர் ஏதாவது காரணம் ஒண்ணுடா நேத்து எட்டாவது ஃப்ளோர்ல என்னடா பண்ண ஒன்னும் பண்ணலையே ஷூட்டிங் எடுத்துக்கிட்டே இருந்தானுங்க பிரேக்கே விடாம அந்த டைரக்டர்கிட்ட போய் கேமராவில் என்ன லென்ஸ் போட்டிருக்கீங்கன்னு கேட்டேன் அவருக்கு கோபம் வந்துருச்சு பிரேக் அப்படின்னு கத்திட்டாரு அந்தாலும் என்ன மாதிரி குடிச்சிருப்பான் போல இருக்கு நீ துணை நினைக்கிறானே உனக்கு எதுக்குடா அந்த வேலைலாம் எனக்கு விஷயம் தெரியுது கபூர் எத்தனை இங்கிலீஷ் படம் பார்க்குறேன் இங்கே எல்லா லென்ஸையும் தப்பு தப்பாக போடுறானுங்க தெரிஞ்சதுனால கேட்டேன் கபூர் ஒருவேளை லென்ஸை தப்பாக போட்டதுனால தமிழ்நாட்டுக்கே தலை குனிவு வந்துருமோன்னு எனக்கு ஒரு கவலை கபூர் உனக்கு என்னடா வேர்த்து வலிது வா போலாம் வா வா வாடா போலாம் வினோத தங்கச்சிய சமாதானப்படுத்திட்டு வந்துடுறேன் கபூர் மெட்ராஸ்ல மழையா கருப்பு இருக்குமே என்ன நீ வாட்டுக்கு போற பணத்தை கொடுத்துட்டு போ எனக்கு இல்ல வினோதா வழக்கு நிதிக்கு ஓஹோ 20 கொடு மம்மி எதுக்கு பணம் வாங்குறாங்க நமக்கு தாண்டா குழந்தையை தாயிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்பதெல்லாம் எனது கட்சிக்காரரின் வாதம் வீழ்ச்சியிலிருந்து அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் தனது குழந்தையை வைத்து சம்பாதிக்க நினைக்கும் ஒரு தாய் எப்படி அவனுக்கு படிப்பு பராமரிப்பு பாதுகாப்பு மூன்றும் சரிவர கொடுக்க முடியும் தன் மகன் ஒரு விஞ்ஞானியாக இன்ஜினியராக டாக்டராக வேண்டுமென தகப்பன் கனவு காண்கிறான் ஆனால் தாய் வளர்க்கும் விதத்திலோ அந்த சிறுவன் ஒரு துணை நடிகனாக மட்டுமே வாழ்க்கை முழுவதும் வாழ வேண்டி வரும் அந்த குழந்தை நல்ல முறையிலே வளர்வதற்கு வேண்டிய சூழ்நிலையை இந்த தாயால் அமைத்துக் கொடுக்கவே முடியாது ஆகவே இனி இந்த சிறுவன் தன் தந்தையுடன் தான் வாழ வேண்டுமென்று இந்த நீதிமன்றம் உத்தரவிட கேட்டுக்கொள்கிறேன் குழந்தையின் சிறப்பான எதிர்காலத்தை மனதில் கொண்டு குழந்தை தந்தையுடன் வாழ்தல்தான் நல்லது என்று இந்த நீதிமன்றம் கருதுகிறது உடனடியாக இந்த குழந்தை தந்தையிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று நான் உத்தரவிடுகின்றேன்
மேல போட்டு கொடு சார். பாரிய கபூர், வினோதா கதவு தாள் போட்டுச்சே. வினோதா, வினோதா, என்ன இது பைத்திய மாதிரி? இந்த கோட்டை சொல்றதா முடிவா? அதானே மேல் கோட்டை இருக்கு, அங்க போய் ஒரு கை பாப்போம். நீ கதவை தர. இப்போ கதவு தரக்க போறியா இல்லையா? நீ சொன்ன கேளுமா. கதவு தரமா? வந்துட்டான் பாரு. வினோதா இருக்கா? உள்ளதா இருக்கா? கோர்ட் ஆர்டர் கொடுத்தவனே குழந்தைய புடிங்கிட்டு போக வந்துட்டியா? நீங்க இப்படி கலட்டா பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் போலீஸோட வந்திருக்கேன். வினோதா கதவை தரமா? குழந்தைய கொண்டு போறதுக்கு தூர போலீஸோட வந்திருக்கார். நான் குழந்தைய கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன். கதவை தரமா? நான் குழந்தைய கொடுக்க மாட்டேன். கதவை தரமா? சார், சட்டப்படி குழந்தை உங்ககிட்ட தான் வந்து சேரப்போகுது. பெத்த மனசு பிரியம் இல்ல துடிக்குது. இன்னைக்கு ஒரு ராத்திரி குழந்தை அம்மா கூட இருக்கணும் சார். விடிஞ்சதும் நாங்க பக்குவமா பேசி குழந்தை எங்கூட்ட வந்து ஒப்படைச்சிரும். நான் கேரண்டி சார். தூக்குல தொங்க போற கைதியை கூட ஒரு நாள் அவங்க சொந்தக்காரன் கூட தங்கத்தை அனுமதிக்கிறாங்களா? அவ பெத்த புள்ள சார், ஒரு ராத்திரி இருக்கட்டும் சார். இப்ப எங்கம்மா போறோம்? அண்ணே அண்ணே, வினோதாவ காணோனே வீடு திறந்தே கிடைக்க இந்த நேரத்துல எனக்கு பயமா இருக்குமா. எனக்கு பயமா இருக்குமா. ஒவ்வொரு ஒரு சான்ஸ் கிடைக்காததுனால சக நடிகர் வேண்டாம். இவ்வளவு ஏன் வினோதா? உன்னை மனசுக்குள்ள நேசிச்சம்மா, லவ் பண்ண. நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டப்போ நான் செத்துருக்கணும். இதை பாரு வினோதா, ஏதோ உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக நான் சொல்ற பொய்ய நினைக்க வேண்டாம். நான் உன்னை காதலிச்சது உண்மை, அது நிறைவேறாம போனப்போ நான் சாகாததும் உண்மைதான். உன்னை நேசிச்சேன்ற உண்மை உனக்கு தெரியாமலே இருட்டும்னு நினைச்சேன்.
எப்பனாச்சும் அவன் தெரியணும், இல்லனா அந்த நேசத்துக்கு வேல்யூவே இல்ல. கமல் சொல்லுவார் ஒரு படத்துல, எங்கள சுமாரா படிச்ச பொண்ணு நீ ஒருத்தி தான், நீ தான் எங்களுக்கு புத்தி சொல்லணும், வழி காட்டணும், எங்களுக்கு வேற யார் இருக்கா? அத விட்டுட்டு விமல் அம்மா, அம்மா என்னப்பா? நான் போக மாட்டேன். அவள் நின்றாள், துணிவோடு திரும்பினாள், தொல்லைகள் ஓடின, தோல்விகள் தோற்றுப் போயின. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வினோதா. உங்க பேர் என்ன? யமுனா.
உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சிக்கலாமா? என் பேரு முத்து, உங்க பேர் என்ன? ஆனந்த்.